மிஷனரி சங்கத்தின் சார்பாக நடத்துகிற இந்த கோடை மேளா இந்த தரிசன நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாகவும் இந்த களியங்காடு சேகரத்தின் சார்பாகவும் அன்போடு வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற உதவி ஆயர் ஐயா அவர்கள் செபித்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்கிறவுடைய வார்த்தையின்படி உலகெங்கும் நற்செய்தி அறிவிப்பதற்காக தம்முடைய அடியவர்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, அமைதலும் ஆசீர்வாதமும் நிறைந்த சந்தோஷமான இந்த நாளின் மாலை இரவு நேரத்திலும் அவருடைய பரிசுத்தமான ஆலய வளாகத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவர் தந்திருக்கின்ற நன்மைகளை நினைந்து பார்க்கவும் மிஷினரி பணித்தளத்தினுடைய நிலைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் அங்குள்ள பிள்ளைகளுடைய கலை நிகழ்வுகளை கண்டு மகிழ்வதற்கும் உரிய கோடை மேளாவை ஆண்டவரங்களுக்கு தந்திருக்கின்ற உடைய தயவுக்காக நாங்களும் அங்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த மிஷினரி இயக்கத்தின் வழியாக செய்யப்படுகின்ற ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அங்கு பணிப்பிடைகளை செய்து நிறைவேற்றுகின்ற மிஷினரிகளுக்காக, பொறுப்போடு செயல்படுகின்ற பொறுப்பாளர்களுக்காக, ஒருங்கிணைக்கின்றவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாலை நேர நிகழ்வுகளை வந்து பங்கு கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அத்துணை போதகர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, மிஷினரி பணித்தளங்களில் உள்ள அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாலை நேர நிகழ்வு எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் தாரும். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள், திருச்சபையினுடைய மக்கள் திரளாய் வந்து பங்கு கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுகின்றதை அறிந்து கொள்ளவும் ஊழியர்களை தாங்குவதற்கு தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். ஆரம்பிக்கின்ற நேரம் முதல் முடியும் மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பராம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே. நம்முடைய சபையினுடைய செயலாளர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு அருமையான நிகழ்வு நம்முடைய ஆலயத்திலே ஒழுங்குகள் செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்திய மிஷினரி சங்கம், இது என்னுடைய அறிவில் இது இரண்டாவது முறையாக நம்முடைய சபையிலே இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக புதன்கிழமை அந்த நம்முடைய ஆலய ஆராதனை முடிந்தவுடன் இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக ஒரு சிலர் போதகர் மற்றும் நானும் அந்த இடத்தில் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த நாளை அவர்களுக்கு குறிப்பிட்டு கொடுத்து அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அந்த இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் என்னோடு பலமுறை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் விசாரித்து வருகிறார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இவ்வளவு முன்னேற்பாடுடன் செய்த கூட்டத்திற்கு இவ்வளவுதான் சபை மக்கள் வந்திருக்கிறார்களா என்று நாம் வியப்போடு கேட்கலாம், பார்க்கலாம். ஆனால் இது இப்போது உள்ள காலத்தின் கட்டாயம். நமக்கு ஒரு சிலர் இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் கர்த்தருடைய மேலான கிருபையினால் ஒரு ஆசீர்வாதமாக முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான விழாவிலே எனக்கு ஒரு வரவேற்புரை ஆற்றுவதற்கு ஒரு காரியத்தை கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் எஸ் எம் டேனியல் தேவதாசன் அவர்களையும், முன்னிலை வகிக்கின்ற நம்முடைய சபையின் இணை போதகர் ரெவரண்ட் சி
ஜெபகுமார் அவர்களையும் நான் அன்போடு முதலிலே வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு இங்கு இந்த நாளிலே அருமையான செய்திகளை வழங்கவும் இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ரெவரண்டி இம்மானுவேல் பொன்னுத்துறை பொது காரியதரிசி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் களியங்காடு திருச்சபையின் சார்பாக சபை மக்களின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதோடு ஐஎம்எஸ் இயக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய போதகர் என்னுடைய இனிய நண்பர் ரெவரன் பி சி வில்சன் கௌரவ அபிவிருத்தி ஊழியர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் ஒரு சகோதரன் போல் அருமையாக உரிமையோடு பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியர் அவரும் இந்த தருணத்திலே இந்த மேடையில் இருக்கிறார். அவர்களையும் களியங்காடு திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய திரு டி ஜேக்கப் சுந்தர்ராஜ் மண்டல அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளர், ரெவரண்ட் எஸ் அகஸ்டின் எப்ராய் தேசிய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி எனக்கு அதிகமாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற திரு இ சாமுவேல் அபிவிருத்தி ஊழியர் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் ஒரு சகோதர பாசத்தோடு நான் சொல்ல வேண்டியது, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரிசா மற்றும் பீகாரில் இருந்து இங்கு அநேக விசுவாசிகள் ஒரு 70 பேர் விசுவாசிகள் இங்கு வந்தார்கள் நம்முடைய சபையை பார்ப்பதற்காக ஒரு மாலை வேளையிலே. உண்மையிலே அவர்கள் நமக்கு எந்த விதத்திலும் பழக்கம் இல்லை என்றாலும் விசுவாசிகள் என்ற அடிப்படையில் அவரோடு ஒரு இரத்த உணர்வு கொண்டது போல அவர்களோடு ஒரு பாசம். நானும் அன்று மாலை ஆலயத்திலே இருந்ததினால் அவர்களை முன்பக்கமாக கூடி வர செய்து அவர்களையே நீங்களே பாடல்கள் பாடி ஆராதனை நடத்துங்கள், நான் போதகரிடத்தில் தகவல் சொல்கிறேன் என்று அவர்களிடத்தில் குறிப்பிட்டேன். அவர்களும் ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்து அருமையான பாடல்கள் ஒரியா மொழியிலே உள்ள பாடல்கள் அழகாக பாடி அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்தது நினைவுக்கு வருகிறது. போதகர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றவுடன் நம்முடைய இரண்டு போதகர்களும் வந்தார்கள். போதகர்களை தமிழில் பேசி வைத்து அவர்களுக்கு இந்தியிலே அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு ஒருவர் இருந்தார். அருமையாக அந்த நிகழ்வு நடந்தது. நானும் அவர்களுக்கு வாழ்த்துதல் தமிழிலே சொன்னேன், அதை மொழிபெயர்த்து அவர்கள் புரியும்படியாக செய்தார்கள். அவர்களுக்கு உடனே சிறிய பரிசுகள் வழங்கி நம்முடைய விருந்தோம்பல்கள் செய்து நாங்கள் அனுப்பப்பட்டோம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு ஒரு உறவு, ஒரு இரத்த பாசம் போல் அவர்களிடத்தில் ஒரு அன்பு, அதற்கு காரணம் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணம். அந்த வகையிலே இன்று பஞ்சாபில் இருந்து வந்திருக்கக்கூடிய விசுவாசிகள், மகாராஷ்டிரா, சிக்கிம், குஜராத், மேற்கு வங்காளம் மாநிலங்களிலிருந்து இங்கு வந்திருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் களியங்காடு திருச்சபையின் சார்பாக நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு ஒருவேளை நான் பேசுவது புரியாமல் இருந்தாலும் அதை பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். இத்தருணத்திலே நமக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் சில பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறது. இப்போது நம்முடைய ஊழியம் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் இப்போது ஒரிசா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்கள் கிறிஸ்தவத்திற்கு ஒரு திறந்த கதவுகள் இருக்கிறது. இங்கு இருக்கிற எதிர்ப்பு போல் அங்கு இல்லை. எனவே நம்முடைய ஊழியத்தை விரிவுபடுத்துவதற்கு வெளி மாநிலங்களை நாம் அணுகலாம் என்ற என்னுடைய சொந்த கருத்தையும் இத்தருணத்திலே சொல்லிக்கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்து அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று முடிவுக்கு வருகிறேன். வணக்கம். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பஞ்சாப் மாநிலம் நவான்ஷாக மனைத்தளத்தில் வந்திருக்கிற நம்முடைய விசுவாசிகளும் விடுதி பிள்ளைகளும் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். நம்மத்திலே இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய பொது காரியதரிசி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரெவரன் இம்மானுவேல் பொன்னுத்துறை ஐயா நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அருமையான வாழ்த்து செய்தியை இந்த அறிமுகம் முடிந்தவுடனே நமக்கு அறிவிப்பார்கள். அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி
வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்வை வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த நாளிலே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த இடத்திலே நாங்கள் நடத்துவதற்கு அருமையான இந்த திருச்சபையிலே எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தந்திருப்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஈரோடு பிரஃப் மெமோரியல் சர்ச்சிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முதல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்தோம். இன்றைக்கு களியங்காடு சிஎஸ்ஐ சேகர திருச்சபையிலே இறுதி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே இதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்து அருமையான இந்த திருச்சபையின் தலைமை ஆயர் ரெவரன் எஸ் எம் டேனியல் தேவதாசன் ஐயா அவர்களுக்கு இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து ஆரம்ப ஜபம் செய்து துவக்கி வைத்த உதவி ஆயர் அருள் திரு சி ஜெபகுமார் ஐயர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து இருவரையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நிறுத்துவாராக. அருமையான இந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் செயலர் திரு டி ஜோசப் ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த திருச்சபையினுடைய ட்ரெஷரர் திரு ஆர் ரெனின் விக்டர் அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்திய மிஷன் சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் அநேக முறையில் சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு கூட்டமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் உற்சாகமாக வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த கோடை மேளா இந்த நிகழ்ச்சியை ஏன் நாங்கள் ஆரம்பித்தோம் என்றால், பணித்தளத்தில் நடைபெறுகிற மிஷினரி ஊழியங்களுக்காக அநேகர் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அநேகர் உதாரத்துவமாக காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். இந்த திருச்சபையிலும் 3 மிஷினரிகள் தாங்கப்படுகிறீர்கள். ஆனால் என்ன நடக்குது, அதனுடைய ரிசல்ட் ஒருவேளை நம்மளால சென்று பார்க்க முடியாம இருக்கலாம். இந்த நாளிலே மிஷினரி பணியின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை கண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள், அதிலிருந்து ஊழியர்களாக தங்களை அர்ப்பணித்தவர்கள், விடுதி பணியின் மூலமாக கிறிஸ்துவுக்கென்று உருவாக்கப்படுகிற பிள்ளைகளை அருமையான ஆதரவாளர்கள் முன் நிறுத்தி அவர்களுடைய அர்ப்பணிப்பான இந்த மிஷினரி ஊழிய பயணத்தில் இணைந்து பயணிப்பதனுடைய பலனை நாங்கள் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆயத்தம் செய்தோம். இந்த நாளிலும் அவிதமாக 5 மாநிலங்களில் இருந்து விசுவாசிகள், விடுதி மாணவ மாணவிகள், ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ஊழியங்களுக்காக இவர்களுடைய இந்த பயணங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய மிஷினரி சங்க ஊழியங்களை குறித்து ஒரு சிறிய முன்னோட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள். 121ஆவது ஆண்டிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 1830க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு நம்முடைய பாரத தேசத்தில் 282 மாவட்டங்களில் பணித்தளங்களை அமைத்து சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். ஆன்மீக பணியோடு சமுதாய பணிகளும் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரத தேசத்தில் வாழ்கிற மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிய வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய ஊழியர்கள் சிறப்பாக
செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகள் இந்த ஊழியத்திலே தங்களை இணைந்து பயணிப்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிஷனரி பணி என்று பார்க்கும் பொழுது திருச்சபையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் மிஷனரி பணியின் மூலமாக தான் திருச்சபைகள் உருவானது. இன்றைக்கு அதே மிஷனரி பணியின் மூலமாக திருச்சபைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் கிறிஸ்துவின் அன்பை அறிய செய்வதற்கு அவசரமாக செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு திருச்சபைக்கு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 மையமாக வைத்து கடைசி 36-38 வசனங்களின் வாயிலாக ஒரு சிறிய செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஏன் மிஷனரி பணியில் நாம் இணைந்து செயல்பட வேண்டும், அதற்கு அடிப்படையான காரணங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது பார்க்கும் பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, ஜீசஸ் சா த மல்டிடியூட், திரளான ஜனங்களை அவர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய தேசத்தில் வாழ்கிற அநேக மக்களுக்கு நேராக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நேராக நாம் திருப்ப அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, அந்த இடத்துல அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிற தன்னுடைய பாரத்தை தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய கண்களை அவர் ஏறெடுத்து திரளான ஜனங்களை பார்க்கிறார். 2 பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் ஆதைய சிச்சுவேஷன், அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். அவங்க எல்லாரும் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவங்க சூழ்நிலையை பார்க்கிறார். 3 நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேவையை பார்க்கிறார். ஜீசஸ் ஆதைய நீட், அவங்களுடைய தேவையை பார்க்கிறார். அப்பந்தான் அவர் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வாராரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். அன்பானவர்களே, அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மனதுருகி தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். திருச்சபையாக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்ப்போம். நம்முடைய தேசத்தில் வாழ்கிற மக்களுடைய சூழ்நிலையை நாம் பார்ப்போம். அவங்களுடைய தேவையை உணர்ந்து மனதுருகி கிறிஸ்துவின் பாரத்தை நாம் ஏற்று அதற்காக செயல்பட நாம் முன்வருவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மிஷனரி பணியில் தொடர்ந்து திருச்சபையாக இந்த பணியில நீங்கள் கரங்கோத்து பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஐயா சொன்னது போல, திரளான ஜனங்களை இயேசு கிறிஸ்து பார்த்தது போல, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற தேவையுள்ள மக்களை பார்த்து, அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து, அந்த தேவைகளிலே நம்முடைய பங்கை நிறைவேற்றுவதற்காக இந்த இரவுகளிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஏக்கம் இந்த இரவுகளிலே நம் மத்தியில் வெளிப்பட போகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு ஆட்கள் தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்திய மிஷனரி சங்கம் சிக்கிம் மாநிலம் டிக்ஷு பணித்தளத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகிறேன். நம் மத்தியில் இருக்கிற ரியா ராய் என்ற மகள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அவருடைய குடும்பம் எப்படி இயேசுவை கண்டுகொண்டது என்கிற சாட்சியை உங்களுக்கு முன்னாக பகிர விரும்புகிறேன். இயேசுவை அறியாத குடும்பத்திலே பிறந்த இந்த மகளோடு 3 சகோதர சகோதரிகள் பிறந்தனர். மொத்தம் இவருடைய குடும்பத்திலே 4 பேர். அவருடைய தகப்பனார் பில்லி சூனியம் வைக்கிற வேலையை செய்து வருகிறார். அவருடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் இடையே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருந்து வந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய தாயார் அவருடைய கணவரை விட்டுவிட்டு வேறொருவரை நேசித்து அவரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார்.
இது சிக்கிம் மாநிலத்திலே ஒரு கலாச்சார நிகழ்வாக காணப்படுகிறது. யாரும் விரும்பின பொழுது விரும்பினவர்களை திருமணம் செய்து கொண்டு போய்விடலாம். இது நிமித்தம் அநேக சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுவதுண்டு. அதே போல இந்த பிள்ளைகளும் அம்மாவை இழந்து தவித்தனர். இந்த நேரத்திலே அவருடைய தகப்பனார் என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்று விட்டாள் என்று சொல்லி தானும் தற்கொலை செய்து மரித்து போனார். இந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாத அனாதையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டனர். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. யாருக்கும் ஒரு இந்த அவங்க அப்பா இறந்த துக்கம் கூட தெரியாதபடிக்கு எல்லாரும் விளாண்டு கொண்டிருந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய ஊழியர் ஒருவர் இந்த குடும்பத்தினரை சந்தித்து இவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதற்காக கடந்து சென்றார்கள். இந்த பிள்ளைகளை வைத்து ஆறுதல் சொன்ன பொழுது இவருடைய மூத்த சகோதரி மாத்திரம்தான் கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வயது நிரம்பினவளாய் இருந்தபடியால் அவள் நம்முடைய ஊழியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். அது என்ன என்று சொன்னால், என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தவள், என் மீது பாசமும் நேசமும் காட்ட வேண்டிய என்னுடைய தாய் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல், எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி கவலை கொள்ளாமல், தன்னுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் முக்கியம் என்று சொல்லி வேறொருவரோடு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். என்னுடைய தகப்பனார் கூட அவருடைய எடுத்த முடிவுதான் முக்கியம் என்று சொல்லி எங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் மரித்து போனார். என்னுடைய தகப்பனார் மரித்த பின்னும் கூட என்னுடைய தாய் என்னை வந்து சந்திக்கவில்லை, எங்கள் குடும்பத்தை வந்து சந்திக்கவில்லை. இப்படி இருக்கிற பட்சத்திலே நீங்கள் சொல்லுகிற இயேசு மாத்திரம் எங்களை எப்படி நேசிப்பார் என்று சொல்லி இவர்கள் நம்முடைய ஊழியரிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவினுடைய அன்பை மாத்திரம் அல்லது இயேசுவினுடைய ஆறுதலை மாத்திரம் கூறிவிட்டு நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவியது. ஆகவே இந்த பிள்ளைகளை நாம் பராமரிக்க நேர்ந்தது. இந்த பிள்ளைகளை பராமரித்தோம். பராமரித்து இயேசுவின் அன்பை நாம் காட்டின பொழுது மூத்த சகோதரி முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார். பின்னதாக குடும்பத்தில் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றனர். ஹல்லேலூயா. கடைசி தம்பி இன்றைக்கு நம்முடைய விடுதியிலே 8ஆம் வகுப்பு படித்து வருகிறான். நம்முடைய விடுதியிலே தங்கி படிக்கிற பிள்ளைகளுடன் 21 பிள்ளைகளுடைய பின்னணி இன்றைக்கு இதே போலதான் காணப்படுகிறது. நம்முடைய விடுதியிலே இன்னொரு மாணவன் தங்கி படித்து வருகிறான். அவனுடைய பெயர் சுகன் சங்கர். 8 வயது நிரம்பிய அந்த மகன் கடந்த அக்டோபர் மாதம் எல்லாருக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. 10 நாட்கள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று சொல்லி 10 நாட்கள் விடுமுறை அளித்தார்கள். எல்லாருடைய குடும்பத்தினருக்கும் நாம் தகவல் சொல்லி அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி செல்லுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தோம். இந்த குடும்பத்திலே அவருடைய தாய்க்கு நான் போன் செய்து உங்களுடைய பிள்ளையை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் அவருடைய தகப்பனார் ஏற்கனவே வேறொருவரை விரும்பி திருமணம் செய்ததினாலே இந்த பிள்ளை அவருடைய தாயாரிடத்திலே வளர்ந்தது. தாயாரால் கவனிக்க முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய விடுதியிலே வந்து சேர்த்தார்கள். நான் அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. விடுமுறை விட்டாயிச்சு. எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொருவராக வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. இந்த பிள்ளை மாத்திரம் நம்முடைய விடுதியில் உள்ள அந்த கிரில்ல தலையை வைத்து கொண்டு என்னுடைய தாய் எப்பொழுது வருவார் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்தான். எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொருவராக சென்ற பின்பு இவன் மிகுந்த அழுகையோடு கூட ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இருந்தான். அவனை எப்படி சமாதானம் செய்வது என்றே தெரியவில்லை. சிறிய வயது, 8 வயது மகன், 3ஆம் வகுப்பு படிக்கிறவன். அவனிடத்திலே நாங்கள் கூறி பார்த்தோம், நாங்கள் இருக்கிறோம், உன்னை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம், எங்களுக்கு ஒரு மூத்த மகனை போல என்று சொல்லி நாங்கள் அவனோடு கூட பேசினோம். ஆனாலும் அவன் அழுகையை நிறுத்தவே இல்லை. அடுத்த நாள் காலையில வந்து சாப்பிட உட்கார்ந்த பொழுது அவனிடத்திலே சொன்னோம், இயேசு மாத்திரம்தான் உன்னோடு கூட வருவார், அவர் தான் உன்னை கைவிடாத தேவன். தாய் தகப்பன்மார் நம்மை விட்டு நம்மை கைவிடலாம், ஆனால் இயேசு மாத்திரம் கைவிடாதவர் என்று சொல்லி அவனிடத்திலே நாம் கூறினோம். அவன் சொன்னான், எனக்கு தெரியும், இயேசு மாத்திரம்தான் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னான். ஹல்லேலூயா.
இயேசுவை அறியாத ஒரு புத்த மதத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த மகன். இன்றைக்கும் அவன் ஒரு பாடலை பாடுவான், கிட்டார் வாசித்து அவன் பாடுவான். இந்த உலகத்திலே தாய் தகப்பனார் நம்மை கைவிடலாம், இயேசு நம்மை கைவிடாதவர் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு பாடலை அவன் பாட ஆரம்பித்தானால் கண்ணீரோடு கூட பாடுவான், அவன் நிறுத்தவே முடியாது, அழுது கொண்டே இருப்பான். அடுத்த ஒரு அந்த பாடல் முடிந்ததென்றாக கொள்வட அடுத்த கவியை அவன் தொடங்கி பாடிக்கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட மகனை, இப்படிப்பட்ட அநேக பிள்ளைகளை நாம் பராமரித்து நம்முடைய விடுதியிலே வைத்து அவர்களுக்கு இயேசுவையும் சொல்லி கல்வி அறிவையும் ஊட்டி நாம் வளர்த்து வருகிறோம். சிக்கிம் மாநிலத்திலே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் பெற்றோர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், கலாச்சார போர்வையில் நடக்கிற இப்படிப்பட்ட பாவங்களின் நிமித்தம் அநேக பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து தவிக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த சிக்கிம் மாநிலத்திற்காக நீங்கள் உதாரணத்துவமாக ஜெபியுங்கள். உங்களுடைய கடவுள் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஏவினால் நீங்கள் அந்த பிள்ளைகளை உங்களுடைய பண தேவையினால் நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள். நம்மத்தியில் இருக்கிற இந்த ஆஷா ராய் இப்பொழுது நம்முடைய இந்திய மிஷினரி சங்கத்தில் வேதாகம பெண்ணாக பணியாற்றி வருகிறார். இவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்கிற காரியத்தையும் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்த மகள் தன்னுடைய 13வது வயதிலே தன்னுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலே அவளுக்கு ஒரு உள்ளத்திலே ஒரே ஒரு சந்தேகம் வந்தது. அது என்ன என்றால், எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, ஆனா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இவ்வளவு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கிறாங்களே, அந்த ஆலயத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்க, இது மந்திரம் சொல்லி கொடுப்பாங்களா இருக்கும், நான் அதை பார்க்கணும்னு சொல்லி நம்முடைய ஆலயத்திற்கு வேதாகம சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற வேதாகம பள்ளியிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அவர்கள் இயேசுவினுடைய வசனத்தை கேட்டு, இயேசுவினுடைய அற்புதங்கள் அதிசயங்களை கேட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை அபியாசப்படுத்த போது அவர்கள் தேடின சந்தோஷத்தையும் அவர்கள் தேடியிருந்த சமாதானத்தையும் கண்டு கொண்டார்கள். ஆனால் அவருடைய தகப்பனாருக்கு இது ஒரு விரோதமான காரியமாக இருந்தது. ஆலயத்திற்கு செல்லக்கூடாது, நீ கிறிஸ்தவ ஆலயத்திற்கு செல்லக்கூடாது, அவர்களோடு கூட நீ பழகக்கூடாது என்று சொல்லி அநேக துன்பங்களையும் அநேக விதமான மென்டல் டார்ச்சரையும் இவர்களுடைய குடும்பத்தில் இவர்கள் அனுபவிக்க நேர்ந்தது. ஆனாலும் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் அவர்கள் அனுபவித்திருந்த அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விட மனதில்லாதபடி இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டார்கள். 14 வயதிலே அவருடைய குடும்பத்தினர், அவருடைய தாய் தகப்பனார் ரெண்டு சகோதரர்களுடைய எதிர்ப்பையும் மீறி இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி ஞான ஸ்நானம் பெற்றார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்திற்கு பின்பதாக, ஞான ஸ்நானத்திற்கு பின்பதாக அவருடைய குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். 14 வயது நிரம்பிய மகள் என்ன செய்வோம், எதிர்காலம் என்ன என்று சொல்லி கேள்விக்குறியோட வீட்டை விட்டு வெளியேறினார். நம்முடைய ஊழியர் இதை கேள்விப்பட்டு அவரை ஆதரித்து அவரை மேற்கொண்டு படிக்கிறதற்கான காரியங்களையும் ஒழுங்கு செய்ய ஆரம்பித்தார். இவர்கள் மேற்கொண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது பெற்ற இந்த சந்தோஷத்தை, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சமாதானத்தை எப்படி குடும்பத்தினர் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சி இவர்களுக்குள் இருந்தது. ஆனால் வீட்டிற்கு செல்ல முடியாது, தகப்பனையோ அல்லது தாயையோ சந்திக்க முடியாது, சகோதரர்களை சந்திக்க முடியாது. இவர்களுக்கு ஒரே ஒரு வழி மாத்திரம் இருந்தது. அது என்ன என்று சொன்னால், இவருடைய தங்கை இவர்கள் படித்த அதே பள்ளியிலே படித்து வந்தார்கள். மதிய இடைவேளை மற்ற இடைவேளை நேரங்களிலே தங்கையோடு கூட நான் அவர்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்வது, இயேசு எப்படி நமக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார் என்று சொல்லி அவருடைய சகோதரிக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் முட்டங்கால் போட்டு ஜெபித்து தன்னுடைய குடும்பத்தினருடைய ரட்சிப்பிற்காக நின்ற பொழுது தேவன் அவருடைய சகோதரர்களையும் பின்னதாக அவருடைய தாயாரையும் ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தினார். தகப்பனார் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது
அவருக்கு வந்த வியாதியிலே பிள்ளைகள் அனைவரும் ஜெபித்த பொழுது டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், பூஜாரிகள் கைவிட்டு விட்டார்கள், பிள்ளைகள் மனைவி மற்றும் எல்லாரும் இணைந்து விசுவாசிகள் இணைந்து ஜெபித்த பொழுது தேவன் அவர்களை அவருடைய எல்லா வியாதியிலிருந்து மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு நேராய் அவருடைய குடும்பம் கடந்து வந்தது. இந்த மகளுக்கு அதோடு இந்த சுவிசேஷ தாகமும் அந்த ஆன்மீ அந்த ஆத்ம தாகமும் நின்று போகவில்லை. மாறாக, என்னுடைய கிராமத்திற்கு நான் எப்படியாகிலும் இயேசுவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்திய மிஷினரி சங்கத்தோடு தொடர்பு கொண்ட பொழுது நாம் அவரை வேதாகம பெண்ணாக பாம்போக் என்கிற கிராமத்திலே அமர்த்தி இருந்தோம். அந்த பாம்போக் கிராமத்தை சொல்ல வேண்டும் என்றால் முழு கிராமத்திலும் ஒருவர் கூட இயேசுவை கேள்விப்பட்டவர்கள் அல்ல. அந்த ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களும் பில்லி சோனியம் மந்திரம் மாந்திரிகம் வைக்கிற வேலைகளை மாத்திரம் செய்து வந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தை தெரிவு செய்து அவர்கள் தனியாக ஒரு வேதாகம பெண்ணாக அநேக குடும்பங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு அந்த கிராமத்திலே 9 குடும்பங்கள் இயேசுவை ஆராதித்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த 9 குடும்பங்களும் ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு நம்முடைய சபையிலே இணைந்து வருகிறது. தொடர்ந்து அவர்களுக்காக அவர்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிக்கிம் மாநிலத்தில் நடைபெறுகிற இந்த விடுதி பணி, கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் மற்றும் ஆலயத்திலே நடைபெறுகிற சுதேச பணிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் இன்னும் அநேக ஆத்தும அறுவடைகளை அந்த மாநிலத்திலே கர்த்தர் தருவாராக. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, இயேசு போதும்னு சொல்லி நம்ம அப்பா அம்மா கைவிட்டா கூட இயேசு போதும்னு சொல்லி வந்து இன்னைக்கு அந்த அருமையான சகோதரி ஆஷா ராய் 9 மந்திரவாதிகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் மக்களை மாற்றுகிறது. இப்போ நம்ம குஜராத் மாநிலத்தில் உள்ள அங்கிருந்து வந்திருக்கிற பீல் ஆதிவாசி மக்கள் ஆடுகிற ஒரு கலாச்சார நடனத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் இந்திய மிஷனரி சங்கம் குஜராத் மாநிலத்தின் துதியா பணித்தளத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என் பக்கத்தில் நிற்கிற சகோதரருடைய பெயர் சுர்சிங் பாய். இவர் ஒரு ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மந்திரவாத தொழிலை செய்து வந்தவர்கள். இவருடைய தாத்தாவும் இவங்களுடைய அப்பாவும் மந்திரவாதிகளாக அந்த கிராமத்திலே மந்திர காரியங்களை செய்து வந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க தாத்தாவுக்கு ஒரு ஆசை, நம்முடைய எனக்கு அப்புறம் இந்த கிராமத்துல மந்திர காரியங்களை செய்வதற்கு என்னுடைய தலைமுறையில என்னுடைய குடும்பத்துல யாராவது ஒருவருக்கு இந்த மந்திர காரியங்களை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்ட நேரத்துல சகோதரருக்கு ரொம்ப ஒரு ஆசை, நானும் என்னுடைய தாத்தாவை போல ஒரு மந்திரவாதியாக வேண்டும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க தாத்தா கூட இருந்து மந்திர காரியங்களை கற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட நேரத்துல இவங்களுடைய பெரியப்பாவுடைய பையன் மனநிலைமை பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. அந்த மனநிலைமையிலிருந்து மனநோயிலிருந்து சுகம் கிடைப்பதற்காக இவனுடைய தாத்தாவும் இவனுடைய அப்பாவும் பூஜைகள் செஞ்சாங்க, எவ்வித சுகமும் கிடைக்கல. கடைசியாக இவனுடைய தாத்தா ஒரு காரியத்தை யோசிச்சு இவங்க பக்கத்து கிராமத்துல உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் எங்க வீட்டுல கூட்டி 3 நாட்கள் விரதம் இருந்து பகல் இரவு வேலையில பூஜைகள் செஞ்சாங்க, பலிகள் செலுத்தினாங்க, ஆனாலும் சுகம் கிடைக்கல. இப்படிப்பட்ட நேரத்துல இவங்களுடைய கிராமத்துக்கு நமது மிஸ்திரிகள் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அந்த நேரத்துல இவங்களுடைய கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாரும் நம்முடைய மிஸ்திரிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஐயா, நீங்க இயேசு குறித்து சொல்றீங்க, இயேசு அற்புதர், இயேசு அதிசயம் செய்வார்னு சொல்லி சொல்றீங்களே, அந்த இயேசு எங்க கிராமத்துல உள்ள மந்திரவாதியுடைய பேரனுக்கு சுகத்தை கொடுத்தா, அற்புதத்தை கொடுத்தா, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றோம் சொல்லி சொன்ன பொழுது நம்முடைய மிஸ்திரிகள் நேர இவங்க வீட்டுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இயேசுவை சொல்ல ஆரம்பிச்ச உடனே உங்க தாத்தாக்கு ஒரு கோபம்,
இயேசுவா, இந்த இயேசுவை சொல்லி எங்களை மதம் மாற்ற வந்துட்டீங்க, எங்களை ஏமாற்ற வந்து விட்டீங்க, எங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி விரட்டுகின்ற வேலையில நம்முடைய மிஸ்திரிகள் அவங்ககிட்ட வேதாகமத்துல உள்ள அற்புதங்களை குறித்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஐயா கொஞ்சம் போருங்க, வேதாகமத்துல இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த இயேசு கண் தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறாரு, நடக்க முடியாதவங்களை நடக்க செய்திருக்கிறார், அந்த இயேசு உங்களுடைய பேரனுக்கும் சுகத்தை கொடுப்பாரு. நீங்க எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டீங்க, சுகம் கிடைக்கல, ஆனா இயேசுவை விசுவாசிங்க, இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது உங்களுடைய தாத்தா எப்படியாவது என் பேரனுக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி நம்முடைய ஊழியர்களை ஜெபிக்க அங்க நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அப்படி சொல் ஜெபிக்க சொல்லும் போது சகோதரர் நம்முடைய மிஸ்ஸலுக்கு விரோதமாக, என்ன நம்ம வந்து 3 நாள் விரதம் இருந்து பூஜைகள் செஞ்சோம், சுகமே கிடைக்கல, இவனை இயேசுன்னு சொன்ன உடனே சுகம் கிடைச்சிருமோ? அதெல்லாம் கிடைக்காது. இயேசு என்கிற பெயரை சொல்லி நம்மளை ஏமாத்தி மதம் மாற்றதுக்காண்டி வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மிஸ்ஸர்களை கேலி செய்தாலும் நமது மிஸ்ஸர்கள் அதை காதல வாங்காம அந்த மனநிலைமை பாதிக்கப்பட்ட சகோதரருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்ட சகோதரருக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் சகோதரருக்கு ரொம்ப ஆச்சரியம். 3 நாள் நம்ம பூஜைகள் செஞ்சோம், சுகமே கிடைக்கலையே, ஆனா இன்னைக்கு இயேசுன்னு சொல்லி சொன்னா உடனே எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய மிஸ்திரிகள்ட்ட வந்து இந்த காரியத்தை குறித்து கேட்டு இருக்கிறார். நம்முடைய சகோதரருக்கு நமது மிஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. இயேசுவின் அன்பை குறித்து கேட்ட உடனே நம்ம ஊழியர்கள் கூட நம்ம துதியா பணித்தளத்துக்கு வந்துட்டாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் இவருடைய கையில ஒரு வேதாகமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேதாகமத்தை கையில வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் அன்பினால தொடப்பட்டவராக தன்னுடைய வாழ்வை கத்திருக்கென்று அர்ப்பணித்தார். இந்த அற்புதத்தை பெற்றதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானசனம் பெற்று திருச்சபையில இணைந்தாங்க. அந்த நேரத்துல எங்க குடும்பத்துல உள்ளவங்க சொன்னதான ஒரு காரியம் என்னன்னா, நாங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று கொண்டோம், இயேசுவினால எங்க பேரனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, அந்த இயேசு எங்களுக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறாரு, அந்த இயேசு எங்களுடைய கிராமத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொத்துல 1 ஏக்கர் இடத்தை 100 பை 100 இடத்தை நம்முடைய ஐஎம்எஸ்க்காக காணிக்கையாக கொடுத்தார்கள். அவங்க சொன்னதான ஒரு காரியம், இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டித்தாங்க, நாங்க பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எங்க கிராமத்துல உள்ளவங்களும் பெற்றுக்கொள்ளணும், நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைய எங்க கிராமத்துல உள்ளவங்களும் பெற்றுக்கொள்ளணும் சொல்லி தங்களுடைய நிலத்தை கத்தருக்கென்று காணிக்கையாக கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே இயேசுவின் அன்பினாலே தொடப்பட்டவராக சகோதரர் தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கென்று அர்ப்பணித்து, நான் என்னுடைய இன மக்களாகிய பில் ஆதிவாசி மக்களுக்கு இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்வேன் என்று சொல்லி அந்த பில் இன மக்கள் மத்தியிலே தன்னை ஒரு ஊழியராக ஐமசுடன் இணைத்துக் கொண்டு 23 வருடமாக துதியா என்கிறதான பணித்தளத்துல வாஸ்வானி என்கிறதான கிராமத்துல தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகின்றார். அற்புதங்கள் மூலமாக குஜராத் மாநிலத்திலே இந்த சுவிசேஷ ஊழியம் வளர்ந்து வருகின்றது. எதிர்ப்புகள் மாற ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த குஜராத் மாநிலம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மதமாற்ற தடை சட்டம் இருக்கிற இந்த மாநிலங்களிலே அதிகமான எதிர்ப்புகள் மத்தியிலே நம்முடைய மிஷினரிகள் பணி செய்து வருகிறார்கள். குறிப்பாக மத்திய பிரதேசத்திலே 2 இடங்களிலே நாம் ஆலயம் கட்டி நிறைவு செய்திருக்கிறோம், உந்துவா, பைசாக்காரா என்ற இடங்களிலே. ஆனால் உள்ளே கடந்து சென்று அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். 2002 அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தோடு 4 ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஒருவேளை இந்த குஜராத் மாநிலத்திலே இனி ஊழியமே இருக்காதோ என்கிற ஒரு கேள்வியோடு இருந்த சமயத்தில் அதிகமாக ஜெபித்தோம். ஆண்டவர் இன்றைக்கு இடிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் மீண்டும் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்படவும் திரளான ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தொடர்ந்து உங்களுடைய மேலான ஜெபங்களை எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது நாம் மேற்கு வங்காள மாநில ஊழியங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற திருநாமத்தினாலே இந்திய மிஷினரி சங்கம் வெஸ்ட் பெங்கால் மாநிலம் குனூர் பணித்தளத்தின் சார்பாக உங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஒரு டான்ஸ் பார்த்தோம். இவங்க இந்த பிள்ளைங்க எல்லாருமே நம்முடைய வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த ஹாஸ்டல்ல படித்து வருகிற மாணவிகள்.
இவங்க எல்லாருமே அங்கே ஆதிவாசி இனத்தை சார்ந்தவங்க. நம்மளுடைய ஊழியம், இந்திய மிஷன் சங்கத்தினுடைய ஊழியமானது அதிகமாக வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலே இந்த சந்தாளி இன ஆதிவாசிகள் மத்தியில் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய பலத்த கிருபையினாலே கடந்த ஆண்டு அந்த ஆண்டுக்குள்ளாக 107 ஆலயங்கள் இவர்கள் மத்தியிலே கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதோடு கூட 12,000 அதிகமான விசுவாசிகளை தேவன் தந்திருக்கிறார். இவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்னும் பல இடங்களிலே ஆண்டவர் எழுப்புதலை தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இவங்க இந்த சந்தாளி இன மக்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் எப்படி அப்படின்னா, அவங்க வந்து நிறைய மூட பழக்கத்துக்கு மூழ்கி கிடக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க யாரை தெய்வமாக வணங்குகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு என்று ஒரு தெய்வம் கிடையாது, ஆவி வணக்கத்தை உடையவர்கள். ஆவி வணக்கத்தை நம்பிதான் அவங்க இருக்கிறாங்க. அது போக மந்திரவாதிகள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் விசுவாசிப்பது உண்டு. இப்ப நம்ம மத்தியில் ஒரு சகோதரி இருக்கிறார், இந்த கஜோலி. இந்த பொண்ணு மந்திரவாதி. ஒரு இவங்க தாத்தா வந்து மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி குடும்பத்திலிருந்து இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம். இந்த குடும்பத்துல இந்த பிள்ளையோட கிராமம் முழுவதுமே என்னன்னா, அந்த மந்திரவாதி என்ன சொல்லுவாரோ அதை நம்பிதான் வாழ்ந்து வந்தார்கள். அவரை கண்டு அஞ்சுகிற ஒரு அந்த ஒரு நிலைமை அந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்துல அந்த கிராமத்துல ஒரு சாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் யாருமே அதிக வயசுல இருக்க மாட்டாங்க, சின்ன வயசுல இறந்து போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது 50, 45, 50 அந்த வயசுலயே நிறைய ஆண்கள் இறந்து போவாங்க. சொற்ப ஜனங்கள் தான் அதிகமாக, அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆண்கள். அப்ப அப்படிப்பட்ட சாபத்தை நீக்குவதற்கு அந்த அவருடைய மந்திரத்தினால என்னெல்லாம பண்ணி பார்த்திருக்காங்க. பல ஆண்டுகளாக அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, ஆனால் அதால நீக்க முடியவில்லை. அப்போ அந்த யார் மந்திரங்கள் எல்லாம் செய்து வராரோ அவருக்கும் அதே போல வியாதி, ஒரு சின்ன வியாதி, அதாவது பக்க வியாதி வியாதி வந்து அதுல அவர் மரித்தும் போகிறார். அவர் இடத்துல இன்னொருத்தரை மந்திரவாதியாக நியமிக்கிறாங்க. அது போக அவருடைய பிள்ளை, அவருடைய மகன் வந்து அவருக்கும் அதே போல அதே வியாதி வருது. அவரும் அந்த மரண தருவாய்க்கு போயிட்டார். அவருடைய மனைவிக்கும் இவருடைய அம்மாவுக்கும் இதே போல ஒரு வியாதி வருது. அவங்க எல்லாம் மரணத்துக்கு கிட்டத்துல போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, இந்த கிராமத்துல எல்லா வீட்லயும் நடக்கிறது போலதான் எங்க வீட்லயும் நடக்க போகுது, நாங்களும் சாக போறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, நாங்களும் சாக போறோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கும்போது, அப்பதான் முதன் முதலாக அந்த கிராமத்திற்கு அதுவரை சுவிசேஷம் போகல, நம்முடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அந்த கிராமத்துக்கு போய் இந்த வீட்டை சந்தித்து இவங்க இருக்கிற அந்த பயத்துல இருக்கும்போது தான் இயேசுவின் அன்பை குறித்து கூறி, ஆண்டவர் ஆண்டவர் விசுவாசித்தால், இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லி எடுத்து கூறினதுனால அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஜெபிக்க சொன்னதுனால ஜெபித்து அவர்களுக்கு இருந்த அந்த மரண படுக்கை, அவர்களுக்கு இருந்த வியாதியிலிருந்து தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அந்த வியாதி, அதாவது அவங்க அம்மாவுக்கு இருந்த வியாதி, காக்கா வலிப்பு வியாதி இருந்துச்சு, அப்பாவுக்கு பக்க வியாதி, அதாவது அவரால் பேச முடியாது, நடக்க முடியாது, இப்படியா பல கஷ்டத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுத்ததுனால அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட மாத்திரம் இல்லாம அவங்க தான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கூறி அறிவிக்கிறோம் சொல்லி இன்னைக்கு அவங்க மூலமாக கூட ஒரு 12 குடும்பங்களை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் இணைத்திருக்கிறார். இப்படியாக ஆண்டவருடைய ஊழியம் அந்த பகுதிகளில் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மந்திரவாதிகள் மத்தியிலும் அதிகமாக மந்திரங்களை நம்பி இருக்கிறதுனால அல்லது ஆவியை வணங்குகிறதுனால அதிக கிராமங்களில் இருக்கிற எல்லா வீட்டிலயுமே பிசாசு தொந்தரவு அதிகமா இருக்கும். பிசாசு தொந்தரவு இருக்கிறனால வீட்டுக்கு போனீங்கனாலே எந்த ஒரு வீட்டுல போய் ஒரு 2 பாட்டு படிச்சாலே அது அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும், பயங்கரமா அலக்கழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமங்கள், அப்படிப்பட்ட கிராமங்களில் தான் நாம் சென்று ஆண்டவரின் நற்செய்தி அறிவித்து வருகிறோம். ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை திருச்சபையில் இணைத்து வருகிறார். அதே போலதான் இந்த பக்கத்தில் இன்னொரு சகோதரி இருந்துகிட்டு இருக்கா. இன்னும் அங்கே மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஒருத்தருக்கு சுகம் இல்ல வயிற்று வலிக்கு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த மந்திரவாதிகிட்ட போவாங்க. அவர் என்ன செய்வாரு, ஒரு சூடு போட்டு விட்டுறா, தொப்புளை சுத்தி சூடு போட்டுறது. சூடு போட்ட உடனே அந்த வயிற்று வலியை விட இவர் சூடு போட்டது அதிகமா இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன என்ன, இந்த வயிற்று வலி போயிட்டு இந்த சூடு போட்ட வழிதான் இருக்கு, இது நின்னால சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி மூட பழக்கத்துல மூழ்கி கிடக்குறாங்க. அதே போல மஞ்ச காமலை அதிகமா அங்க நடைபெறது. மஞ்ச காமலை, மஞ்ச காமலை வந்துட்டுனா நெத்தியில சூடு போடுவாங்க. அதே போல காய்ச்சல்ல காலில் சூடு போடு. இந்த மாதிரி இதைதான், இதுதான் அங்க நடக்கிற ட்ரீட்மெண்ட். இது நம்முடைய இந்திய தேசத்திலே வெஸ்ட் பெங்கால் மாநிலம் இன்னைக்கும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. இந்த மக்கள் தான், அதாவது இவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், இந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதே போல இன்னொரு என்னன்னா, அவங்க சிறு வயதிலே பால்ய விவாகம் அதிகமா நடைபெறுது. 12-13 வயசுலேயே திருமணத்தை செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க இருக்கு. இதையும் நம்ம சமுதாய பணியோடு, அந்த ஆண்டவருடைய நற்செய்தி பணியோடு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்து வரோம். இந்த பிள்ளை பாத்தீங்கன்னா
இவளுக்கு எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது பபிதா கிஸ்கு எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு அவ லீவுக்கு வீட்டு போறா, போயிட்டு ரிட்டர்ன் வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஒன்னும் ஊழியர் அனுப்பி பத்து நாள் ஆச்சு, ஸ்கூல் ஆரம்பிச்சு ஹாஸ்டல் ஆரம்பிச்சு நாளாயிட்டு இன்னும் வீட்டு இங்க வந்து சேரல, ஹாஸ்டல்ல வந்து சேரல. நம்ம ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருக்கா, ஹாஸ்டல்ல வந்து சேரல, ஏன் வரலன்னு தெரியலன்னு சொல்லி அவங்களை அனுப்புனா. அங்க போய் அவங்க விசாரிச்சா அவளுக்கு திருமணம் பேசிட்டாங்களா, இனிமே அவ ஸ்கூலுக்கு வரமாட்டா, ஹாஸ்டலுக்கு நம்ம ஹாஸ்டலுக்கும் வரமாட்டா அப்படின்னாங்க. உடனே நாங்கள் போய் கேட்டா அவங்க பேரண்ட்ஸ் அதே தான் சொல்றாங்க, நம்ம ஊழியர்கள் அங்கே போய் கேட்கும்போது அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க, பிடிச்சிட்டு நாங்களும் மாப்பிள்ளை வீட்டு போய் பார்த்தோம், எங்களுக்கும் பிடிச்சிட்டு இனிமே திருமணத்தை நிச்சயிச்சாச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் சொல்றது இன்னும் என்னன்னா, அவளுக்கு சின்ன குழந்தை எட்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா, அவள் குழந்தை இப்பவுமே கல்யாணத்தை பண்ணா அவளுக்கு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாது, அதுக்கு அடுத்தால என்ன செய்யணும்னு தெரியாது, இப்படி வாழ்க்கை சீரழிக்காதுங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்கொள்ளதா இல்ல. அப்புறம் அவங்க வலுக்கட்டாயமா பேசி அந்த நடக்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி திருப்பி அந்த பிள்ளைய அங்க இருந்து கொண்டு வந்து நம்முடைய ஹாஸ்டல்ல இன்னைக்கும் வச்சு பராமரித்து அவளை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவள் லெவன்த் முடிச்சு டுவெல்த் போறா. ஒருவேளை இந்த பிள்ளைய நம்ம ஹாஸ்டல்ல கொண்டு வந்து அன்னைக்கு சேர்க்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னா, அந்த அந்த சந்தாளின மக்களுடைய ஹாஸ்டல் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கு, 180 பிள்ளைங்க இவளோட சேர்த்து 180 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இது தவிர அங்க மெடிக்கல் மிஷன் இருக்கு, ரெண்டு நர்சுகள் இருந்து செய்து வராங்க. அது இது போக ஸ்கூல் மினிஸ்ட்ரியும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹாஸ்டல் மினிஸ்ட்ரி, ஸ்கூல் மினிஸ்ட்ரி, ஸ்கூல் வந்து இப்போ ஆரம்பித்து 5 ஆண்டுகள் ஆயிட்டு 8வது வகுப்பு வரை வந்து விட்டது. 8வகுப்புல இப்போ பார்த்தீங்கன்னா எல்கேஜிலிருந்து 8th ஸ்டாண்டர்டு 550 பிள்ளைங்க, இன்னும் நிறைய பேர் அட்மிஷனுக்கு வராங்க, நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு 60-70 பிள்ளைகளை நம்ம வச்சு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போதுமான அளவுக்கு அங்க கிளாஸ் ரூம் வசதி இல்ல, அதுக்கு கிளாஸ் ரூம் தேவை. இன்னும் நிறைய நெக்ஸ்ட் இயர் நைன்த் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா லேப் வேணும், லைப்ரரிஸ் வேணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இவை எல்லாத்தையும் நம்ம அதாவது ஒரு நல்ல ஒரு படிப்பு அந்த பிள்ளைகள் கொடுத்தா அடுத்த ஜென்ரேஷன் அவங்களே உருவாக்க முடியும். அப்ப அதுக்கு கொடுக்கற அளவுக்கு நமக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு நமக்கு போதிக்கக்கூடிய நல்ல டீச்சர்ஸ் இன்னைக்கு அதிகமா தேவைப்படுது. 10 கிளாஸ் ரூம் இருக்கு, 8 டீச்சர் வச்சு நம்ம இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அர்ப்பணிப்புள்ள டீச்சர்கள் ஆசிரியர்கள் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு அதிகமா சந்திக்கிற சவால் என்ன அப்படின்னா ஆசிரியர் பற்றாக்குறை. உங்களிடத்துல வைக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு அதுலயும் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2-3 பேர் ஷார்ட் டைமா வந்திருக்காங்க, இந்த வருஷம் வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி அவங்க வந்தாங்கன்னா ரன் பண்றதுக்கு வசதியா அவங்க வரல அப்படின்னா இன்னும் எங்களுக்கு அது பெரிய ஒரு சிரமமா இருக்கும். தொடர்ந்து இந்த பகுதியில இந்த ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கு ஆசிரியர்கள் அதிகமா தேவைகள் சந்திக்கப்பட அங்கு நடைபெறுகிற ஊழியங்களிலே இன்னும் அதிகமான எழுப்புதல்கள் உண்டாக உங்களுடைய ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா. ஒருவேளை சந்தாலி அப்படிங்கிற ஒரு ஆதிவாசி மக்களை பற்றி சொன்னாங்க, பால்ய விவாகத்தை பற்றி சொன்னாங்க, பெண்கள் சாராயத்தை விற்கிறவர்களாக கையில் குழந்தைகளோடு இன்னைக்கு கிராமங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்ம விடுதியில் படிக்கிற பராமரிக்கப்படுற இந்த பிள்ளைகள் நம்ம விடுதி இல்லாமல் இருந்திருந்தா இவங்களும் கையில் பிள்ளைங்களோட எங்கேயோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒருவருடைய மனைவியாக சாராயம் விற்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த நிலை இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிற இந்த விடுதி அதற்கு காரணம். நல்ல ஒரு கைத்தட்டு தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். எனக்கன்பானவர்களே, வெளிநாட்டில இருந்து நம்ம தேசத்திற்கு வந்த மிஷினரிகள் செய்தது சுவிசேஷ பணியோடு சமுதாய பணிகள். நம்ம ஆலய வளாகங்கள் எல்லாத்துலயும் நல்ல ஒரு ஸ்கூலை பார்க்கலாம், காலேஜை பார்க்கலாம்,
இதுதான் அடிப்படை. இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நாம இன்னைக்கு வட மாநிலத்துல புறக்கணிக்கப்பட்ட இந்த மக்கள் மத்தியில நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். மருத்துவம் இல்லாத அந்த இடத்துல மருத்துவம், கல்வி இல்லாத இடத்துல கல்வி, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இளம் வயதுல பாலிய விவாகம் ஏற்படுத்தப்படுற இந்த பிள்ளைகளுக்கு விடுதிகள், இதெல்லாம் ஏன் நடத்துறோம்னு சொன்னா, இது சமுதாய பணி, சுவிசேஷ பணிகளுக்கு சப்போர்ட்டிவா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பாக ஸ்கூல் மினிஸ்ட்ரியை பத்தி சொன்னாங்க. ஐஎம்எஸ்ல 7 இடத்துல நம்ம ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம். அதுல ஒரு ஸ்கூல் வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. இது 2018 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. இதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரிசால 2 ஸ்கூல் இருக்குது, சத்தீஸ்கர்ல 2 ஸ்கூல் இருக்குது. அப்போ இந்த பள்ளிகள்ல சரியான டீச்சர்ஸ் இல்லாம கஷ்டப்படுறோம். இந்த டீச்சர்ஸ் பற்றாக்குறையினால என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்கிலீஷ் படிச்சவங்க சயின்ஸையோ மேக்ஸையோ டீச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பள்ளிக்கூடங்கள்ல இருக்குது. அப்போ இந்த நிலை மாறணும்னு சொன்னா, ஷார்ட் டைம் மிஷினரி டீச்சர்ஸ் 1 வருடம் 2 வருடம் வந்து நம்ம பள்ளிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல மிஷினரி டீச்சர்ஸா ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால போன அகடமிக் இயர்ல, இந்த முடிந்து போன அகடமிக் இயர்ல 35 வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் ஷார்ட் டைம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குன்னு வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல மிஷினரி ஆசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். நல்ல ஒரு கைத்தட்டு தட்டலாமா? நமக்கு தேவை 60 இருந்தது, ஆனால் 35 பிள்ளைகள் கிடைத்தார்கள். இந்த வருடமும் இந்த 60, 65, 70 மாறும். ஆனால் எத்தனை கிடைப்பார்களோ தெரியலை. இந்த மாலை வேளையில உங்களுக்கு நாங்கள் ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். ஒருவேளை முழு நேரமா இந்த பணியை செய்யறதுக்கு உங்களால முடியாதென்றால், நீங்கள் படித்த இந்த கல்வியை இதே போன்ற தேவையோடு புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவங்களுக்கு உங்களுடைய கல்வி ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன் வாருங்கள். ஒருவேளை கடினமான இந்த பணியை, சரியான டீச்சர்ஸ் இல்லாத சூழ்நிலையில கூட நம்ம பள்ளிக்கூடங்கள், குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்துல சுக்மா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஐஎம்எஸ் ஸ்கூல் இருக்குது, அதுல 12th ரிசல்ட் வந்துச்சு. அதுல டிஸ்ட்ரிக்ட்ல, சுக்மா டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஸ்கூல் பையன்தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறான். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அதே போல முதல் 10 இடங்கள்ல 7 இடங்கள் நம்ம பள்ளிக்கூடத்துல படித்த பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அவ்வளவு நிறைந்த தாளந்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சரியான கல்வியை அந்தந்த சப்ஜெக்டுக்கு நமக்கு டீச்சர்ஸ் கிடைச்சாங்கன்னு சொன்னா, இன்னும் அதிகமாக அவர்களை உருவாக்க நம்மால் முடியும். நம்மிடத்துல வந்த வெளிநாட்டு மிஷினரிகள் எல்லாருமே மெத்த படித்தவர்கள். அப்படியானால் இந்த பள்ளியை, இந்த பணியை செய்வதற்கு நம்மிடத்துல இருந்து நிறைய பேர் எழும்பணும். அப்படி பகுதி நேரமா, ஷார்ட் டைமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரிய சாட்சியை நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறோம். என்னோட பேர் ஏஞ்சலின் கிருபா. நான் வந்து இங்க மேக்ஸ் டீச்சரா ஐஎம்எஸ்சி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் சுக்மால நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட யூஜி வந்து லாயலா காலேஜ்ல முடிச்சேன். என்னோட பிஎட் வந்து பிஷப் அப்பா சாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கோயம்புத்தூர்ல முடிச்சேன். முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கத்துட்டு நான் வந்து பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். எங்க அம்மா இத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஐஎம்எஸ்சி ஸ்கூல் சுக்மால இங்க ஒர்க் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேயர் பண்ண ரொம்ப, நீ இங்க போய் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என் ரொம்ப தெளிவாக பேசினாரு. கத்தருடைய சித்தத்தின் படி அதே எனக்கு சுக்மா ஃபீல்ட் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க ரொம்ப அன்எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்களோ, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குமோ, நம்மளால அங்க போய் சர்வைவ் பண்ண முடியுமா, ஃபுட் வெதர் எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசித்தது எல்லாமே டிஃபரெண்ட், ஆனா இங்க நடந்தது எல்லாமே டிஃபரெண்ட். நீங்க பின்னாடி பாக்குறீங்களா, இதுதான் எங்களோட ஸ்கூல். இந்த அழகான பில்டிங்ல டீச்சர் குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. இங்க லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. நாங்க அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க யோசிச்சோம். நம்மளுக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாதே, இங்க போனா நம்ம சர்வைவ் ஆகும் மட்டுமே
நடத்துறது கிடையாது. இவிஎஸ் கம்ப்யூட்டர் அந்த சப்ஜெக்ட்டுமே நான் ஹேண்டில் பண்றேன். பிகாஸ் நம்மளுக்கு இங்க வந்து சஃபிஷியன்டான டீச்சர்ஸ் நம்மளுக்கு இல்ல. இப்போ சயின்ஸ் டீச்சரே கூட நம்ம வந்து சோசியலோ இல்ல கம்ப்யூட்டரோ இல்ல இங்கிலீஷோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து அதர் மேஜர்ஸ் நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கிட்ட வந்து லேக் ஆஃப் டீச்சர்ஸ். ஒவ்வொரு வருஷமே மோர் தேன் 5,000-10,000 டீச்சர்ஸ் நம்ம வெளியில வரும். ஆனா எல்லாருமே நம்ம குறிப்பிட்ட ஒரே ஒரு சரௌண்டிங் குள்ள மட்டுமே தான் நம்ம இருந்து நம்ம டீச் பண்றோம். இந்த மாதிரி பீப்புள் மத்தியில இவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான நம்ம ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும்னா நிறைய டீச்சர்ஸ் இங்க நம்மளுக்கு தேவை. நீங்க ஒவ்வொருத்தரும் இதை நீங்க வாட்ச் பண்றீங்க, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த ஒரு வாஞ்ச இருக்கணும். இங்க உண்மையிலே இங்க நிறைய நீட் இங்க இருக்கு. சோ யார் யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு நீங்க வாங்க. லாங்குவேஜ் இந்த மாதிரி எதையுமே நீங்க வந்து ஒரு பேரியரா நீங்க நினைக்கவே வேண்டாம். மோர் தென் தட் எஜுகேஷன் மட்டுமே நம்மளுக்கு இங்க கிடையாது. நாங்க வீக்லி த்ரைஸ் நாங்க காட்டேஜ் பிரேயருக்கு நாங்க போறோம். நிறைய விசுவாசிகளை நாங்க பாக்குறோம். நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி நம்ம சொல்றோம். நம்மளுக்கு இது மட்டுமே நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு ஊழியம். இதுவே கூட நம்ம செய்யறது கூட ஊழியம் தான். ஒவ்வொரு கட்டத்திலயுமே கர்த்தர் ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தருமே வழி நடத்தி வராங்க. ஒருவேளை நீங்களும் இதை வந்து கேட்டு நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இல்ல நானும் இந்த மாதிரி மக்கள் மத்தியில நான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய புது காரியதரிசி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, போன 28ஆம் தேதி ஈரோடில் ஆரம்பித்து இந்த 28ஆம் தேதி இந்த களியங்காடு திருச்சபையில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது என்று சொன்னாங்க. ஒருவேளை எனக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது, இப்போ ஆண்டவர் இந்த களியங்காடுக்கு இன்றைக்கு இந்த 5 மாநிலத்திலிருந்து விசுவாசிகளை விடுதி பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இட் ஹேஸ் அ பர்பஸ். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் இவர்களை இந்த திருச்சபையின் வளாகத்திற்கு கொண்டு வந்திருக்க மாட்டான். ஒருவேளை தாவீது அண்ணன்மாரெல்லாம் சண்டைக்கு போயிருக்கும் போது சாப்பாடு தான் கொண்டு போறார். திடீர்னு பார்த்தா கோலியாத் அங்க வந்து சவால் விடும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. கடைசியில பாருங்க, அந்த கோலியாத்தை கொல்லுவதற்கு மேற்கொள்வதற்கு ஆண்டவர் தாவீதை கருவியாக பயன்படுத்தினார். அதே போல ஆரம்பத்திலே சொன்னேன், இயக்கத்தோடு ஆண்டவர் இந்த இரவு வேளையில நம் மத்தியில் இருக்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஆட்கள் தேவை. இப்படிப்பட்ட மக்கள் கூட்டங்களை சந்திப்பதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் மிஷினரிகளை தேடி கொண்டிருக்கிறார். இதோ ஒரு கோதுமை மணி ஆண்டவர் சித்தமான இடத்துல விதைக்கப்படும் பொழுது அநேக கோதுமை மணிகள் அந்த மிஷினரி மூலமாக எழும்புவதற்கு அது கருவியாக பயன்படுத்தப்பட போகிறது. இப்பொழுது கொடுக்கப்பட்ட சவாலின்படி குறுகிய காலம் 1 வருஷம் கூட நீங்கள் வந்து ஒரு மிஷினரி ஆசிரியராய் பணி செய்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நம்முடைய இந்திய மிஷினரி சங்கத்திலே கொடுத்திருக்கிறார். இவருடைய ஐஎம்எஸ்லே சுவிசேஷ பிரபல்ய வர்த்தமானி என்கிற ஒரு பத்திரிகையை வெளியிடுகிறோம். எதற்காக வென்றால் இப்படிப்பட்ட போர் முனையிலே ஒரு ரிஸ்கான இடத்துல உட்கார்ந்து கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிற அந்த மிஷினரிகளுக்காக ஜெபிப்பதற்கு ஆட்கள் தேவை. என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் பஞ்சாப் மாநில ஊழியங்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு முறை இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்த ஒரு அருமையான ஊழியர் பகிர்ந்து கொண்ட ஒரு உண்மை சம்பவம். அவர் 3 நாள் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார். கூட்டம் முடிந்து ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலே அவரை அழைத்த போதகர் வீட்டிலே உட்கார்ந்து அவர் உணவருந்துவதற்காக அமர்ந்திருக்கும் பொழுது அவரை அழைத்த போதகர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னன்னா, அவருடைய ஆலை ஆராதனையிலே ஒரு வாலிப சகோதரி, சற்று சுகீனமான ஒரு மகள், அந்த ஆராதனை முடிந்த உடனே ஒரு சின்ன தாளை ஒன்றை எழுதி இந்தியாவிலிருந்து கடந்து போன அந்த ஊழியர் கையிலே கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இந்த பாஸ்டர் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இந்த ஊழியர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஐயா இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு வாலிப சகோதரி உங்களிடத்துல வந்தாலே, கொஞ்சம் பலவீனமான ஒரு மகள், ஆமா நானும் பார்த்தேன், அவள் ஒரு கையில ஒரு தாளை எழுதி கொடுத்தாளே, என்ன எழுதி கொடுத்தாள் என்று கேட்டிருக்கிறார். அவர் சொன்னார், அதுல வேற ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஐ ப்ரே டெய்லி ஃபார் யூ அண்ட் இந்தியான் போட்டு சாரால் என்று போடப்பட்டிருந்தது என்று சொன்னார். இந்த வரியை சொன்ன உடனே, தினமும் உங்களுக்காகவும் இந்தியாவுக்காகவும் ஜெபிப்பேன் என்று சொல்லி சாரால் என்று பெயரை எழுதியிருந்தார். அந்த பாஸ்டர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்திருக்கிறார். இந்த ஊழியக்காரருக்கு ஒன்றும் ஓடலை, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே பாஸ்டர், அந்த மகள் எழுதியிருந்ததான் சொன்னேன், என் பைபிள் அந்த தாள் கூட இருக்கு.
அப்போ ஏன் நீங்க அழுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னா, அந்த மகளுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம், மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு சூழ்நிலை, இன்னும் ஒரு சில வாரங்களோ மாதங்களுக்குள்ளாக அவருடைய உலக வாழ்க்கை முடிய போகிறது. நான் என்ன யோசிச்சேன், இந்தியாவிலிருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருக்கிறாரு, அவர் ஜெபம்னா என்னுடைய வியாதி சுகமாயிரும் சொல்லி நினைத்து தன்னுடைய வியாதியின் சுகத்திற்காக அவர் எழுதி கொடுத்திருப்பார் நினைச்சேன். ஆனால் தன்னுடைய மரண தருவாயிலும் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்கிற சூழ்நிலையிலும் தனக்காக ஜெபிக்காமல் இந்தியாவுக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபிப்பேன் என்று எழுதி கொடுத்திருந்தாலே அந்த வார்த்தை அந்த வரிகள் என்னை அசைத்து விட்டது என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு முகாந்திரத்தோடு உங்களை இந்த இரவு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் நம்முடைய பகுதிக்காகவும் என்கிற குறுகிய வட்டத்தோடு இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். இந்த இரவு ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் உங்களுடைய ஜெபங்கள் மாறட்டும். ஒருவேளை வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் ஒரு முறையோ ஒரு நேர உணவை தியாகம் பண்ணி இந்த மிஷினரிகளுக்காக திறப்பில் நிற்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களுடைய விலாசத்தை தெளிவாக எழுதி கொடுத்தார் IMS பத்திரிகையை இலவசமாக உங்களுக்கு அனுப்பித்தர ஆவலா இருக்கிறோம். ஐயா ஃப்ரீயா வேண்டாம் அப்படின்னா ஒரு முறை ஒரு 500 ரூபா நீங்க காணிக்க கொடுத்தா ஆயுள் முழுவதும் அந்த பத்திரிகை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருகிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நேரடியாக நான் பஞ்சாப் மாநிலத்தை குறித்ததான அறிமுகத்துக்குள் ஆயிக்கிறேன். பஞ்சாப் மாநிலத்திலே 55% சீக்கிய மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மாதிரி டர்பன் கட்டியிருப்பாங்க, இந்த கத்தி போட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அதே மாதிரி அவங்க அமரத் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கத்தியை போட்டிருப்பாங்க. குருத்வாராவில் போய் இந்த கத்தியை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, கீழே தரையில் படுக்கணும், இப்படி நிறைய அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. பக்தி வைராக்கியமான ஒரு மக்கள். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சீக்கிய மக்கள் குருக்களை பின்பற்றுகிறவர்கள். சீக்கிய மதத்திலே 10 குருக்கள் இருக்கிறாங்க. அந்த குருக்களை வழிபடுகிறதான மக்கள் கூட்டம். இவர்கள் மத்தியிலே நாம் சுவிசேஷ பணியை செய்து வருகின்றோம். இன்றைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே பஞ்சாப் மாநிலத்திலே சுவிசேஷ பணிக்கு நல்ல வரவேற்பை, நல்ல அறுவடையை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நவான் சாகரிலே ஆரம்பிக்கப்பட்ட சுவிசேஷ பணி இன்றைக்கு பஞ்சாப் மாநிலம் முழுவதிலும் 5 பணித்தலங்களாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நாம் சுவிசேஷ பணியை செய்து வருகின்றோம். இந்த சீக்கியருடைய முக்கியமான புண்ணிய ஸ்தலம் அமிர்தசரஸில் அமைந்திருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பக்தி வைராக்கியமான மக்கள் கூட்டம். இப்பொழுது கூட எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒரு சாட்சி உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சகோதரர் வினய் ஒரு சுவிசேஷ எதிர்ப்பு இயக்கத்திலே ஊழியக்காரர்களை தாக்க வேண்டும் என்று சொல்லி, மிஷினரிகளை தாக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பு பயிற்சி எடுத்ததான ஒரு நபர். இவங்க அம்மாவுக்கு 28 வருடங்களாக பிசாசின் போராட்டம் இருந்து வந்துச்சு. எங்கள் அம்மா எப்படியாவது சுகமாகணும் அப்படின்னு வயிற்றுனால நகர்ந்து நகர்ந்து பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்ற ஒரு நபர். கடைசியாக நாங்கள் இந்த சகோதரனை சந்தித்த பொழுது இவர்களுக்காக ஜெபித்தோம். 28 வருடங்களாக இருந்த பிசாசின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அவங்க அம்மா விடுதலை பெற்றாங்க. இன்னைக்கு குடும்பமாக ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு உங்கள் மத்தியிலே சாட்சி சொல்லும்படியாக வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறா தெரியுமா? இவ்வளோ தூரம் ஒரு அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் எங்கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லா சபையாரையும் பார்த்து ஒரு நன்றி சொல்லணும், எங்களுக்கு நீங்கள் அனுப்பி தந்த மிஷினரிக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க மத்தியில் வந்திருக்கிறார். ஒரு பக்கம் மனிதரை பின்பற்றுகிறதான மக்கள் கூட்டம், இன்னொரு பக்கம் பிசாசின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம், இன்னொரு பக்கம் மந்திரவாதியின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம். பஞ்சாப் மாநிலத்திலே போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் கூட்டம், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமாக போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதான மக்கள் கூட்டம். ஒருவேளை அந்த பணம், இந்த போதை மருந்து வாங்குவதற்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வழிப்பறியிலே ஈடுபட்டு எப்படியாவது யாரையாவது அடித்து அவங்கள்டிருந்து பணத்தை பிடுங்கி அந்த போதை மருந்து வாங்கி சாப்பிடுகிறதான மக்கள் கூட்டம். இவர்கள் மத்தியிலே நாம் இன்றைக்கு சுவிசேஷ பணியை செய்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்திலே சமுதாய பணிகளை நாம் நிறைவேற்றி வருகின்றோம். பெண்களுடைய மறுவாழ்வுக்கென்று தையல் பள்ளி நாம் நிறைவேற்றி வருகின்றோம். சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கென்று ஒரு ஹாஸ்டல் நாம் நடத்தி வருகின்றோம். நவான் சாகரில் ஒரு ஹாஸ்டல், நம்முடைய விடுதியிலே 75 பிள்ளைகள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அருமையான தம்பி யுவராஜ் நம்முடைய ஹாஸ்டலில் படித்துக் கொண்டிருக்கிறான். 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு இப்பொழுது சேர்ந்திருக்கிறான். இவருடைய பாட்டி ஒரு தர்மம் எடுத்து பழைக்கிறவங்க. இவனுக்கு பெற்றோர் கிடையாது, பாட்டி கூட சேர்ந்து இவனும் தர்மங்களை எடுத்து
கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன், நம்முடைய மிஷினரிகள் மூலமாக ஐஎம்எஸ் நம்முடைய ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். என்னைக்கு நம்ம ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்தோமோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கிளாஸ்லையுமே ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் ஆவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு கேமோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவன் முதல் பரிசு வாங்கி வெற்றி பெறுவான். அவனுடைய அண்ணன் தனுஷ் நம்முடைய ஹாஸ்டலில் 12வது வகுப்பு இப்போ படிச்சுட்டு இருக்கிறான். நம்ம மத்தியில் இன்னைக்கு வரல, 10வது வகுப்பு பொது தேர்வில் மாநிலத்திலே முதல் எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஸ்காலர்ஷிப்புக்காக நடத்தப்படுகின்ற ஒரு எக்ஸாம் NMMS, 64 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் முதலிடத்திலே பாஸ் ஆவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? நான் இந்த ஐஎம்எஸ் ஹாஸ்டலுக்கு வரல அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி படிச்சிருக்க முடியாது, ஆண்டவரை அறிந்திருக்க முடியாது. ஐஎம்எஸ் ஹாஸ்டலுக்கு வந்ததுனால தான் நான் இன்றைக்கி படிக்க முடிஞ்சது. நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஐஎம்எஸ்லேயே ஒரு டீச்சராக பணி செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கி நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் என்கிட்ட கேட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? சார், நான் ஐஎம்எஸில் டீச்சராக பணி செய்கிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், 1000 ரூபாய் அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த 1000 ரூபாய் கூட எனக்கு இல்லை சார், என்ன மாதிரியே இன்னொரு பையனை நான் ஹாஸ்டலில் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அர்ப்பணித்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து திருச்சபையாராக இப்படிப்பட்ட பிள்ளைகளை மாதந்தோறும் 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆதரவு நிமித்தமாக, உங்களுடைய ஜபத்து நிமித்தமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் பணித்தலங்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். சிம்ரன்ஜித் சிங் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு பையன், படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஐஎம்எஸ் ஹாஸ்டலில் கொண்டு வந்து அவனை சேர்த்தோம். பஞ்சாப் மாநிலத்தில் குடும்பத்துக்கு ஒருத்தங்களை இந்தியன் ஆர்மிக்கு அனுப்புவாங்க. அவனுடைய வாஞ்சையெல்லாம், நான் ஐஎம்எஸ் ஹாஸ்டலுக்கு வந்து இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்தியன் ஆர்மிக்கு போனோம் அப்படின்னு கமிட்மெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு தான் 10th எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறான். இன்றைக்கி தான் அவனுக்கு ரிசல்ட் வந்துச்சுது, 550 மதிப்பெண்ணுக்கு 468 மார்க் வாங்கியிருக்கிறான். இவனுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இப்படி ஐஎம்எஸ் விடுதி மக்களை மாற்றுகிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை ஒரு கருவியாக உருவாக்குகிறது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் ஒவ்வொரு பணித்தளத்திலுமே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எதற்காகனா, இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த இரவில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால், நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் பண்ணால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒளியேற்ற முடியும். இவர்களை ஆண்டவருக்கென்று உயிருள்ள சாட்சியாக எழுப்ப முடியும். ஆண்டவர் உங்களோடு பேசினால் நீங்கள் அர்ப்பணிங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம் மத்தியிலே உங்களுடைய பகுதியை சேர்ந்த வெரளிக்காட்டுவிளை திருச்சபையை சேர்ந்த மருத்துவ மிஷினரி டாக்டர் ஏஞ்சலின் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறாங்க. அவங்க மாமா பால்ராஜ் அண்ணன் கூட கண்ணூர் திருச்சபையினுடைய செயலராக இருக்கிறாங்க. அவங்களும் நம் மத்தியிலே வந்திருக்கிறாங்க, குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதே போல் இந்த பகுதியிலே ஐஎம்எஸ்னுடைய அநேக நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு ஒழுங்கு செய்வதற்கு உதவியாக இருக்கிற ஜட்சன் அண்ணனும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் ஐஎம்எஸ் சார்பாக வாழ்த்துகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது ஐஎம்எஸ் மூலமாக நடைபெறுகிற மருத்துவ ஊழியத்தை குறித்து இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை மருத்துவ ஊழியத்தின் பற்றி சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அதோட ஐஎம்எஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஐயாவுக்கும் மற்றும் இந்த சபையின் போதகர்கள் மற்றும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் டாக்டர் ஏஞ்சலின். நான் மேகா மண்டபம் அருகிலுள்ள விராலிக்காட்டு திருச்சபையை சார்ந்தவள். நான் கடந்த 12 ஆண்டுகளாக அந்த ஐஎம்எஸ்ல மருத்துவ மிஷினரியாக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். இப்போது கூட கடந்த 4 ஆண்டுகளாக மகாராஷ்டிரா மாநிலம் கட்சிரோலி என்ற மாவட்டத்தில் நவேகாவ் என்ற பகுதியில் மருத்துவ ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கோம். என்னோடு கூட 2 நர்சஸும் இணைந்து நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகுந்த பின்தங்கிய மக்கள், ஒரு கோசா இணை மக்கள் மத்தியில் அவங்களுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். இவங்க வந்து சத்தீஸ்கர்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த நவேகான்ற இடத்துல இருக்காங்க. மிகவும் ஏழ்மையான மக்கள். இவங்க வந்து
அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் கீழ்த்தரமாக இருக்கும். அவங்க வந்து மிகவும் ஒழுங்காக வந்து அவங்க சுகாதாரமாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி போத வசதிக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க, கரான்ற ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. இங்கே வந்து எப்போவுமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர வந்து கரா வந்து கரான்ற போத வசதி அவங்க பயன்படுத்துவாங்க. அது வந்து என்னன்னா அவங்களுக்கு நிறைய கேன்சர் பேஷண்ட், ஓரல் கேன்சர் பேஷண்ட்ஸை நாங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூடு போடுற பழக்கம் இன்னும் எங்கள் பகுதியில் இருந்துட்டு இருக்கு. எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து சூடு போட்டுருவாங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா முதல்ல அந்த புண்ணை ஆத்திட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த எந்த இடத்துல பெய்யணும் அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இன்னைக்கும் அந்த பகுதியில் வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதத்துக்கு மிகவும் அடிமையான மக்களாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பலவீனம் ஆனாங்கன்னா முதல்ல மந்திரவாதிட்டு தான் போவாங்க. அந்த மந்திரவாதம் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பாங்க. நிறைய கயிறு கட்டியிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் வந்து காதுல ஒரு கம்மல் மாதிரி போட்டு வந்தாங்க. அப்ப நான் கேட்டேன் எதுக்கு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஒரு தலை வலி ரொம்ப இருக்கும், அதுக்கு வந்து ஒரு மந்திரவாதி ஒரு இது ஒரு கம்மல் கொடுத்தாங்க, அந்த கம்மல் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட அறியாமையில இருக்கிற மக்கள் மத்தியில தான் நாங்க ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா சால்ட் எடுத்துக்குவாங்க, அதிகமா எண்ணெய் எடுத்துக்குவாங்க, இதனால பிபி ரொம்ப ஹையா வருவாங்க. இப்போ இப்படி நடந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டானா எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நாங்க வந்து எப்படி ஊழியம் பண்றோம்னா ரெண்டு விதமா பண்றோம். ஒண்ணு வந்து எப்படின்னா மெடிக்கல் கேம்ப்ஸ், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவோம். எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜஸ்ல போய் அங்கே வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக மெடிசன்ஸ் கொடுத்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். நாங்கள் இப்போ ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணணும்னா ஒரு 20,000 25,000 வரைக்கும் வரும். நிறைய 150 to 200 பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் அங்குள்ள ஹைஜீனிக் அவங்க எப்படி இருக்கணும் அதை பற்றி ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அதுக்கப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் மெடிசன்ஸ் கொடுப்போம். இதனால என்ன பயன்னா நிறைய எங்களுக்கு புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளாக வர்றதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எங்களை தேடி வருவாங்க. சுமார் 35 கிலோமீட்டர்ல இருந்து எங்களை தேடி வருவாங்க. வண்டியெல்லாம் பிடிச்சிட்டு கூட வருவாங்க எங்களை தேடி மெடிசன்ஸ்க்காக. நாங்கள் வந்து அவங்களுக்கு வரும்போது உட்கார வச்சு ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லுவோம். ட்ராக்ஸ் வச்சிருப்போம், நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் ஃபுல்லாக ட்ராக்ஸ் வச்சிருப்போம். அந்த ட்ராக்ஸ் மூலமா ஆண்டவரை வந்து அவங்க அறிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி அந்த இடத்துல வந்து மந்திரவாத கட்டுகள் அதிகமாக இருக்கும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்காக சொல்லலான் இருக்கேன். நாங்கள் இப்போ ஒரு ஸ்டாஃப் நானும் என்னோட கூட ரெண்டு நர்சஸும் இருக்காங்க. ஒரு நாள் ஒரே தம்பியை கொண்டு வந்தாங்க, வாலிப தம்பி. அப்போ அவனை பார்க்கும்போது எப்படின்னா ஒரு டெட் பாடி மாதிரி தான் இருந்தான். அது வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, என்னடா இப்படி கொண்டு வராங்க. உடனே பல்ஸ் எல்லாம் செக் பண்ணோம், நார்மலாக தான் இருந்துச்சு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை மேடம் அவனுக்கு வந்து இப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அவனுக்கு இப்படி ஒரு பிசாசு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன் சரி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா எதுவும் சாப்பிட மாட்டான், ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டான் அப்படின்னாங்க. சரி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை படிக்க வச்சிட்டோம். படுக்க வச்சு அவனுக்கு ஒரு சலைன் மட்டும் போயிட்டே இருந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா சைடில் ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். ஏசப்பா எப்படியாவது இவனை சோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது, வேற ஏன்னா அவன் சாப்பிடாம இருக்கான், அவனுடைய உயிரை நாங்கள் காப்பாற்றணுன்றதுக்காக வெறும் சலைன் மட்டும் நாங்கள் வந்து போட்டுட்டே இருந்தோம். அப்போ அந்த 2 நாள் ஆச்சு. நாங்கள் மற்ற மாதிரி பேஷியன்ஸ் இல்லாத டைம்ல ஒரு பெர் டே வந்து ஆவரேஜா 30 to 50 பேஷன்ஸ் எங்களுக்கு வருவாங்க. பேஷன்ஸ் இல்லாத நேரம் நாங்கள் ஷிஃப்ட் போய் ஒவ்வொரு ஆளாக முதல்ல நான் ரெண்டு சிஸ்டர்ஸ் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம். 3 நாள் அவன் வந்து நிலமையில தான் இருந்தோம். 3வது நாள் நைட்டு 10 மணிக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன செஞ்சதுன்னா விடுதலை கிடைத்தது. அந்த பகுதியில் வந்து மந்திர அதாவது இந்த கொரோனா டைம்ல கூட எல்லா வாலிப பிள்ளைங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மந்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அது மூலமா அவங்க பொழைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தோடு வருகிற நோயாளிகளையும் நாங்க பார்க்க முடியும். இவங்களுக்காக என்னன்னா நாங்கள் வந்து டாக்டர்ஸ் அதிகமாக தேவை. ஒரே ஒரு சம்பவம் சொல்ல முடியும். நாங்கள் ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி இருந்துச்சு. ஒரு எங்கள் வீட்டு பக்கத்து உள்ள ஒரு லேடி தான் வந்து பார்த்துருக்காங்க. நாங்கள் வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்க வச்சுட்டாங்கன்னா முதுகு வலி ஃபுல்லாக சூடு போட்டு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே எங்கள்கிட்ட வந்தாங்க, ஏம்மா நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் இல்லையே, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது, அதனால தான் நான் என்ன செஞ்சுட்டேன் சூடு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒரு டாக்டர் 2 நர்சஸ் நாங்கள் இப்போ கேம்புக்கு போயிடும். இங்கே எங்களுக்கு இருக்கிறதுக்கு டாக்டர்ஸ் இல்லை. நம்ம IMS-ல
ரெண்டு ஹோமியோ டாக்டர்ஸ் தான் இதுவரைக்கும் இருக்காங்க. இப்போது நாங்கள் வாடகை வீட்டில் தான் அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கோம். இப்போது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்காக அடிக்கல் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டாக்டர்ஸ் நர்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, தேவையாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் பார்த்தோம்னா எங்குமே டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்குமே. ஒரே ஒரு சம்பவம் சொல்ல முடியும், எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆயிட்டுன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த கை அப்புறம் வந்து சரியாகாது. ஈவன் இந்த போலீஸ் ஃப்ராக்சர் நம்ம ஊரில் ஒரு சுளுக்கு வைத்தியர் கூட அதை வந்து சரி பண்ண முடியும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்த்தோ கேர் வந்து ஒழுங்காகவே இருக்காது. அந்த ஃப்ராக்சர் ஆனது பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறது கூட அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகிட்டுனா அது அப்படியே தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அயன் டேப்லெட்னா டேப்லெட்டும் எழுதியிருப்பாங்க, சிரப்பும் எழுதியிருப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒழுங்காக சொல்லி கொடுக்க மாட்டாங்க, கேர் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் உங்களை மாதிரி பேசவே மாட்டாங்க, ஒன்றுமே சும்மா எழுதி அப்படியே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்கார்ந்து அவனுடைய வசனத்தை சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்காக ஜெபிப்போம். நிறைய பேர் என்னன்னா எங்கும் போயிடுச்சு, கடைசி எங்கள்கிட்ட வருவாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம், எங்கள் மெடிசன்ஸ்னால ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு மெடிசன் தரோம், ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக சுகம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கார். இன்னும் நான் வந்து ஒரு லேடி டாக்டராக இருக்கனால நிறைய ஃபீமேல் பேஷண்ட்ஸ் என்ன வருவாங்க, குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அபார்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சிக்கிள் செல்ன்ற ஒரு நோய் இருக்கும், அது வந்து அவங்க அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அபார்ஷன் நிறைய ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் ஆகும். அதே அவங்க வந்து என்னன்னா அவங்களுமே அப்படி அபார்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் வராங்க, நீங்கள் அபார்ஷன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல நிறைய இன்னைக்கு பிள்ளைங்க உயிரோடு இருக்காங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க அதனால நீ அபார்ஷன் பண்ணல, இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நாங்கள் வந்து மருத்துவ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலே நம்ம இங்கே வந்து எல்லா நிறைய டாக்டர்ஸ் நிறைய நர்சஸ் நிறைய வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக இருக்கேன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை அர்ப்பணிச்சதுதான். நான் வந்து முதற்கனி ஆண்டோருக்குன்னு சொல்லி நான் வந்து என் வீட்டுக்கு முதல் பிள்ளை எங்கள் பேரண்ட்ஸ் என்னை அர்ப்பணித்தாங்க, அதன்படி வளர்த்தாங்க. அதனால நான் இன்னைக்கு ஒரு மருத்துவ மிஷினரியாக அவங்க மத்தியில் இருக்கிறேன். இன்னைக்கு இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கலாம், நான் சொன்ன நிறைய சொல்லலாம், ஆனாலும் தேவைகள் இன்னைக்கு அதிகம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஜெபிக்கலாம், அதே மாதிரி கொடுக்கலாம். எங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து அடிக்கல் போட்டாச்சு, வேலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. நீங்கள் அதுக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் கொடுக்கலாம், இன்னும் நீங்கள் வந்து வரலாம். நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து சும்மா தான் இருப்பீங்க, இல்லை இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் தாராளமாக வரலாம், ஷார்ட் டைமாக ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு நீங்கள் வரலாம், இல்லை நீங்கள் ஃபுல் டைமாக கூட நீங்கள் வரலாம். ஆண்டவர் உங்களோட பேசுவீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பேரண்ட்ஸ் இங்கே வந்திருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணிங்க, கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை தருவார். எனக்கு நான் 12 இயர்ஸாக ஆண்டோட உள்ளத்தை சொல்லியிருக்கேன், உண்மையிலே நான் சொல்ல முடியும். ஒருவேளை நான் வந்து இந்த இடத்துலேருந்து நான் வந்து ஒருவேளை நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ சந்தோஷம் கிடக்க கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல பலர் பல பேஷண்ட்ஸ் பலருடைய சாட்சிகள் பல காரியங்களை நான் பார்க்கும்போது இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஆண்டவர் வந்து இன்னும் பயன்படுத்துகிறார். தொடர்ந்து நீங்கள் எங்கள் மெடிக்கல் மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் ஜெபிங்க, கொடுங்க, நீங்கள் தாராளமாக வாங்க, உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து நீங்கள் அனுப்புங்க. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சரி, அவங்களுடைய கணவர் வந்திருக்கிறாரு, மருதை கொஞ்சம் முன்னால் வாங்க. பிள்ளைங்க அவங்க அம்மா ஃபேமிலியில் வந்து தயவுசு கொஞ்சம் எழும்புருங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு கைத்தடி தட்டிடலாம். அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டிங்களா, எங்கள் அப்பா அம்மா என்னை ஊழியத்துக்காக அர்ப்பணித்தாங்க, ஆண்டவர் என்னை தொடர்ந்து நடத்தினார். அவனுடைய சாட்சியை நீங்கள் கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. 12th மார்க் குறையாயிடுச்சு, மெடிக்கல் மிஷனுக்கு தான் அங்கே அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஆகினாலும் அவங்க வேறு இன்ஜினியரிங்க்கோ எங்கேயோ போகலை, திரும்ப ஹோமியோபதி மெடிசின் படிச்சுட்டு இருக்கும்போதே ஃபீல்டில் போய் மெடிக்கல் ட்ரைனிங்லாம் எடுத்துருக்குறாங்க. எப்படியாவது மருத்துவ மிஸ்டர் என்னுடைய மகள் போகணும்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர் அருமையான மகளை ஊக்குவித்ததுனால இன்றைக்கு பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இதே போல அநேக கோதுமை மணிகள் இந்த இடத்துல எழும்பும் என்று சொல்லி நான் நம்புகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் அர்ப்பணியுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரே ஒரு பணித்தளம், மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பணித்தளத்தினுடைய காரியங்கள், அவங்களுடைய கலாச்சார நடனத்தோடு நாம் நிகழ்ச்சிகள் நிறைவு செய்கிறோம். அதற்கு முன்பதாக அருமையான எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பிள்ளைகள் தமிழ் பாடல் பாட இருக்கிறாங்க, சரியா? தமிழ் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க மொழியில் எழுதி அதை படித்திருக்கிறாங்க. இந்த அருமையான மகள் சுஷ்மிதா மோகன் சிலாசரசன மேற்கு வங்காளத்துக்கு வந்திருக்கும் போது
காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறதா என்கிற அண்ணன் எழுதிய அந்த பாடலை பாடினாங்க. அவங்க கிட்டத்தட்ட யூடியூப்ல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா சந்தாலி ட்ரைபல் சைல்டுன்னு போட்டு இந்த காட்டு புறாவின் சத்தம் சுஷ்மிதான் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 131,000 பேர் அந்த பாட்டை இதுவரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இவளை குறித்து மிஷினரி அன்னைக்கு சொல்லும்போது சொன்னாங்க, எல்லா பிள்ளைகளையும் வழி அனுப்ப பெற்றோர் வந்திருந்தாங்க, ஆனா இந்த பிள்ளைகளை மட்டும் கேம்பஸ்ல வந்து அனுப்புற பெற்றோர் வரல. என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, அந்த பஸ்ல டிக்கெட் எடுத்து அந்த கேம்பஸ்க்கு வர்ற அளவு கூட அவங்க கையில் அன்னைக்கு பைசா இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்னைக்கோ நம்ம சுத்தி நிறைய பிள்ளைங்க இருக்கலாம், நம்ம நினைக்கலாம் இங்கேயே உதவி செய்யலாமன்னு. நம்மை விட ஒரு 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பின்னால் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த பாடல் பாடும் பொழுது உங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த படிவங்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. நீங்க ஜெபக்குழு உங்க வீட்டில் ஆரம்பிக்கலாம், முழு நேர பணிக்கு அர்ப்பணிக்கலாம், குறுகிய காலத்துக்கு நீங்க அர்ப்பணிக்கலாம். ஒரு மிஷினரிக்கு மாதம் 4,000 ரூபாய் நாம் காணிக்கை வாங்குறோம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் ஒரு மிஷினரியை நீங்கள் தாங்க முன் வரலாம். ஒரு ஆதிவாசி பிள்ளையை நீங்க படிக்க வைக்கலாம். ஒருவேளை ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது, எமி கார்மிக்கல் அம்மையார் சொல்லுகிற ஒரு வரி, யூ கேன் கிவ் வித்தவுட் லவ், யூ கேனாட் லவ் காட் வித்தவுட் கிவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பில்லாமல் கொடுக்க முடியும். ஏதோ எல்லாம் வந்தாங்க டான்ஸ் ஆடினாங்க பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால முடிஞ்ச 50 100 நீங்க கொடுப்பலாம். ஆனா அது அல்ல, அவர் சொல்றாரு வித்தவுட் யூ கேனாட் லவ் காட் வித்தவுட் கிவிங். நாம் கொடுக்காமல் ஆண்டவரை நேசிக்க முடியாது. இது ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த இடத்துல நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். இப்படிப்பட்ட அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இணைய வேண்டும் என்கிற மாரத்தோடு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாட வந்திருப்பது மிஸ்பாயக்கா, மகாராஷ்டிரா மாநிலத்திலே நம்முடைய தனோரா பணித்தளத்தின் விடுதியிலே தங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருமையான தமிழ் பாட்டை இப்பொழுது நமக்காக பாடுவார். பிள்ளைங்க 52 பேரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ண போறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சிறப்பு வெகுமதி கொடுக்க விரும்பினால் முடிந்த பிறகு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போல இந்த விடுதி பிள்ளைகளுக்கு நாம் இப்போ புதுசா ஸ்கூலுக்கு போறாங்க, ஐஎம்எஸ் சார்பாக அவளுக்கு ஒரு யூனிஃபார்ம் நாம் எடுத்து கொடுப்போம். ஒருவேளை இந்த பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை போல பாவித்து அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 800 ரூபாய் நீங்கள் கொடுத்தால் உங்கள் சார்பாக இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒரு யூனிஃபார்ம் செட் அவங்க ஸ்கூலில் போடுவதற்காக கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசினா உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்தி மிஷனரி சங்கத்தின் சார்பாக குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள கோண்டு திருச்சபை விசுவாசிகளின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு நேரத்திலே நாங்கள் ஒரு குழுவாக எங்களுடைய ஆதிவாசி பிள்ளைகளோடு கூட உங்களுடைய மத்தியில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக தேவன் தந்திருக்கிற இந்த அருமையான தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நல்ல வாய்ப்பினைகளுக்கு நல்கிய எங்களுடைய சங்கத்தின் புது காரிய தரிசி அவர்களுக்கும்
திருச்சபின் ஆயர் அவர்களுக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாராஷ்டிர மாநிலம் என்று சொன்ன உடனே நம்முடைய ஞாபகத்திற்கு வருவது மும்பை பட்டணம், புனே பட்டணம், நாக்பூர், இப்படிப்பட்ட பெரிய பட்டணங்களின் பெயர் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆனால் அதே மகாராஷ்டிர மாநிலத்திலே கட்சிரலி என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தை மூன்று விதமாக அழைப்பதுண்டு. கட்சிரலி மாவட்டம், ஆதிவாசி மாவட்டம், நக்சலைட் மாவட்டம் என்று சொல்லி. நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான மாணவிகள் கோண்டு மற்றும் உரா இனத்தைச் சேர்ந்த நமது ஆதிவாசி விடுதியிலே கல்வி பயின்று வருகின்ற மாணவிகள். இந்த கோண்டு ஆதிவாசி மக்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பல்வேறு மூட பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள். நம்முடைய மருத்துவ மிஷினரி டாக்டர் ஏஞ்சல் சகோதரி சொன்ன விதமாக பல்வேறு மூட பழக்க வழக்கங்கள், எந்த ஒரு காரியம் என்று சொன்னாலும் அவர்கள் பூஜாரிகளையே நம்பி வாழக்கூடிய மக்கள். பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அவர்களுடைய இறப்பு வரை சாராயமே தங்கள் உணவு என்று சொல்லி அதையே நாடி அலையக்கூடிய மக்கள். இவர்களுடைய பகுதிகளிலே மோவா என்று சொல்லக்கூடிய ஒரு பூ, இலவசமாக காடுகளுக்குள்ளாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ, அதை எடுத்து வைத்து நன்றாக காய வைத்து அதிலிருந்து அவர்கள் மதுவை காய்த்து வடித்து அதை மதுவாக அருந்துவது உண்டு. அது மாத்திரமல்ல, இவர்களுடைய மூட பழக்க வழக்கத்திலே இவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், கோண்டி மொழியிலே இவர்களுடைய மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது, இவர்கள் பேசக்கூடிய மொழி கோண்டி, வாய்மொழி மாத்திரம்தான். இவர்கள் அடிக்கடி கோண்டி மொழியிலே சொல்லக்கூடிய ஒரு சத்தம், ஒரு ஸ்லோகன், மாவா நாட்டா மாவா ராஜா, எங்கள் கிராமம் எங்கள் சட்டம், இதுல யாருக்குமே எந்த அதிகாரம் கிடையாது. ஒரு கிராமத்திற்கு போலீஸ் பட்டேல் என்று சொல்லி கிராம முக்கியஸ்தர் இருப்பார், அது போல கிராமத்திற்கு ஒரு பூசாரி. இவர்களை மீறி கிராமத்திற்குள்ளாக எளிதாக யாரும் சென்று விட முடியாது. அரசு அதிகாரிகளோ மற்ற காவல்துறை அதிகாரிகளும் அந்த கிராமத்திற்குள்ளாக சென்று விட முடியாது. இவர்கள் அனுமதி அளித்தால் மாத்திரமே அவர்கள் கிராமத்திற்குள்ளாக செல்ல முடியும். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழ்ந்து கிடக்கக்கூடிய மக்கள் தான் இந்த கோண்டு ஆதிவாசி மக்கள். ஆனால் இந்த மக்களிடையே இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக நமது மிஷனரிகள் சுவிசேஷத்தை எடுத்து சென்றதின் விளைவாக இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களை சந்தித்து கிறிஸ்துவின் அன்பினால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்னைக்கு அவர்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹாலேலூயா, சத்தமா சொல்லலாமா? ஹாலேலூயா. இவர்களை மாற்றியது சுவிசேஷம். இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நற்செய்தி கிடைக்க பெற்றதின் விளைவாக இன்னைக்கு இவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல வழியிலே நடத்தப்பட்டு இவர்களுடைய முதல் தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை போன்று இந்த உலகத்திலே நல்ல ஒரு நாகரிகத்தை பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த பிள்ளைகள், இந்த மாணவிகள் நம்முடைய முருங்கா மற்றும் தனரா ஆதிவாசி விடுதியிலே கல்வி பயின்று இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல கல்வி தரத்தையும் அவர்கள் பெற்று கிறிஸ்துவின் அன்பையும் பெற்று இன்னைக்கு சமுதாயத்திலே நல்ல ஒரு பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சிறு வயதிலேயே திருமணம் முடித்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுடைய மூட பழக்க வழக்கத்திலே மிகவும் கொடூரமானது. இவர்களுடைய பழக்க வழக்கத்தில் எந்த ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் முதலாவதாக அவர்கள் செய்வது ஏதாவது ஒரு சிறு குழந்தையை பலியிட வேண்டும். நரபலி. ஆதி காலம் முதல் நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மாணவிகள் இருக்கக்கூடிய கிராமத்திலே 10 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு அமர்த்தி சுவிசேஷத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை தேவன் எனக்கு இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக கொடுத்திருந்தார். அந்த நாட்களிலிருந்து நான் இந்த நாட்கள் வரையில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நரபலி.
குறிப்பாக வயல் விலங்கு வயல் நிலங்களிலே நாற்று நட வேண்டும் என்று சொன்னால் நரபலி செலுத்த வேண்டும். விளைந்த நெற்கதிர்களை சூடு அடிக்க வேண்டும் என்று சொன்னால் நரபலி செலுத்த வேண்டும். எந்த ஒரு நற்காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நரபலி செலுத்துவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு வயோதிபர் உண்டு. அவர் பெயர் தும்மரொட்டி பட்டேல். கார்வஃபா பகுதியிலே ராய்ப்பூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்தவர். அந்த தகப்பனார் சொன்னது மிகவும் கடுமையா வேதனையா வேதனை உள்ள ஒரு காரியம். அவர் சொன்னார், தன்னுடைய கரத்தினாலே 55 மேற்பட்ட சிறுவர்களை நரபலி செலுத்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக அவர் யாரை நரபலி செலுத்தினார் தெரியுமா? தன்னுடைய சொந்த பேரனை. நம்முடைய மத்தியிலே ரூபாலி நரோட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான மாணவி இருக்கிறார். 7வது வகுப்பு முருங்காவ் ஆதிவாசி விடுதியிலே கல்வி பயின்று வருகிறான். இவளுடைய தாத்தா ஒரு நரபலி செலுத்தக்கூடிய கொடூரமான ஒரு நபர். கஜாமேடி என்று சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவளுடைய கிராமத்திற்குள்ள எளிதாக யாரும் சென்று விட முடியாது. அடர்ந்து காடுகளுக்குள் மலை தாங்கான இடங்களுக்குள் வசிக்கக்கூடிய இந்த கோண்டு ஆதிவாசி மக்கள் இவருடைய தாத்தா பெயரை சொன்ன எல்லாருமே நடுங்குவார்கள். காரணம் நரபலி. நம்ம நினைக்கலாம் அரசாங்கத்தின் மூலமாக அநேக சட்ட திட்டங்கள் இருக்குது, கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மாவனாட்டா மாவராஜா, என்னுடைய கிராமம் எங்கள் சட்டம். இதுல உங்களுக்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த சகோதரியுடைய தாயார் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக நம்முடைய மிஷனரிகள் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை எடுத்து சென்றதன் விளைவாக இவருடைய தாயார் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அதனை தொடர்ந்து இந்த இவருடைய தாயார் அந்த மிஷனரிடம் கேட்டிருக்கிறாங்க, எங்களுடைய பிள்ளை உங்களுடைய விடுதியில கல்வி பயில வைக்க முடியுமான்னு சொல்லி. நம்முடைய மிஷனரி இந்த குழந்தையை எடுத்து வந்து முதல் வகுப்பு படிப்பதற்காக முருங்கா விடுதியில சேர்த்திருந்தார்கள். இவளுக்குள்ளாக ஒரு ஆதங்கம், என்னுடைய தாத்தா இப்படிப்பட்ட கொடூரமான செயலை செய்து கொண்டிருக்கிறாரே. ஏசப்பாட இவ ஜெபம் பண்ணாலாம். 1வது வகுப்பு படிக்கும் பொழுது 2வது வகுப்பு படிக்கும் பொழுது தொடர்ந்து ஜெபித்திருக்கிறாள். பாருங்க 3வது வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டவர் இவங்களுடைய தாத்தா மனதை மாற்றி இயேசுவின் பிள்ளையாக வாழ்வதற்கு நல்ல வழியில நடத்தப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இவருடைய கிராமத்திலே இவளுடைய வீட்டிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் கூடி இன்னைக்கு ஆண்டவரை ஆராதித்து வருகிறார்கள். மாற்றியது சுவிசேஷம். இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது நற்செய்தி. இவர்களை நல்வழிப்படுத்தியது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுவிசேஷம். இவளை போன்ற அநேக மாணவிகள் அந்த கோண்டு மக்கள் மத்தியிலே அந்த கட்சி மாவட்டத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு மாணவிக்கு 1000 ரூபாய் நம்ம கொடுக்கும் பொழுது இவளை போன்று 1000 கணக்கான மாணவிகளை நாம் உருவாக்க முடியும். நம்முடைய பாரத தேசத்திலே இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கத்திற்குள்ளாக மூழ்கி கிடக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஏழை பாமர மக்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்களை தான் தேடி இந்திய மிஷனரி சங்கத்தின் மிஷனரிகள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் பகிர்ந்து வருகிறார்கள். மிஸ்பா எக்கா என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு மாணவி 10th போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கிறார். தனரா பணித்தளத்தில் உள்ள நம்முடைய விடுதியிலே கல்வி பயின்று வருகிறார். இவள் விடுமுறைக்காக தன்னுடைய சொந்த கிராமமான தராட்சி கிராமத்திற்கு நடந்து போய் கொண்டிருக்கிறாள். வாகனம் கிடையாது, காடுகளுக்குள்ளாக ஒத்தையடி பாதையிலே நடந்து செல்ல வேண்டும். இவருடைய கிராமம் தராட்சி என்று சொல்லக்கூடிய கிராமம், 9 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். பாதி தூரத்தை கடந்து விட்டால் 2 பேர் இவளை வழிமறித்து இவளை எடுத்து சென்று விட்டார்கள். இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன என்ன செய்ய போகிறாங்க. அழைத்து சென்றார்கள் காடுகளுக்குள்ளாக. யாரையும் நம்ம கூப்பிட முடியாது, கூப்பிட்டாலும் யாரும் உதவிக்கு வர முடியாது. இவளுக்கு கடைசியில் புரிந்து விட்டது, என்னை சிறிது நேரத்தில் நரபலி செலுத்தி விடுவார்கள். சிறிது நேரத்தில் என்னை கழுத்தை அறுத்து என்னுடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய சரீரத்தை வீசி விடுவார்கள். இயேசப்பாட ஜெபம் பண்ணா, இயேசுவே இந்த காட்டுக்களை நீர் ஒருவர் தான் என்னை பாதுகாக்க முடியும், நீர் இந்த காட்டுக்களை என்னோட கூட இருக்கிறே, என்னுடைய மிஷனில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஜெபித்தான் அந்த நரபலி செலுத்தக்கூடிய இடத்துக்கு அழைத்து சென்று விட்டாங்க. எல்லாமே ஆயத்தமா இருக்குது. சிறிது நேரத்தில் இவருடைய கழுத்தை அறுத்துட்டு ரத்தத்தை எடுத்துட்டு சரீரத்தை தூக்கி வீசிடுவாங்க. ஜெபம் பண்ணா கடைசியில் இந்த பூசாரி கேட்டாரா, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி இவ சொன்னா, என்னுடைய IMS ஹாஸ்டல்ல இருந்து வர்றேன். உடனே அவர் கேட்டாரா, இயேசுவாலாவா, இயேசுவின் பிள்ளையா? ஆமா. அந்த பூசாரி சொன்னாரா, எழுந்து எங்க கடவுள்களுக்கு
இயேசுவின் பிள்ளையினுடைய ரத்தம் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இங்கிருந்து நீ ஓடிய பேரு வந்த இடத்தை பார்த்த அப்படின்னு சொல்லி ரெண்டு தலையில தட்டி அனுப்பி விட்டுட்டார். ஹாலேலூயா ஹாலேலூயா. இன்னைக்கு அவன் நம்முடைய மத்தியில் உயிரோடு இருப்பது நம் மூலமாக நடத்தப்பட்டு வரும் அந்த ஆதிவாசி விடுதி. நீங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், நீங்கள் கொடுத்து தாங்கக்கூடிய 1000 ரூபாய் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது. இப்படி அநேக சாட்சிகள் ஆண்டவர் நம்முடைய பாரத தேசத்துல இப்படிப்பட்ட மக்களை சுவிசேஷத்தின் வாயிலாக சந்தித்து வருகிறார். அடுத்தபடியாக இந்த அந்த இடம் நான் சொன்ன 3 பெயர், நக்சல்வாதிகள் நிறைந்த இடம், மிகவும் கொடூரமான கடினமான சூழ்நிலைகள் நிறைந்த இடம். அடிக்கடி அங்கு நக்சலைட்டுகளுக்கும் காவல்துறையினருக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது என்ன நடக்கும், எந்த சூழ்நிலை எப்படி மாறும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு மிஷனரிகள் இந்த சுவிசேஷத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், உங்களை போன்ற மக்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள், உங்களை போன்ற மக்கள் ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜெப தூபங்கள் மிஷனரிகளை பாதுகாக்கிறது. இதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நானும் எனது மனைவியும் திருவிருந்து ஆராதனை நடத்துவதற்காக 62 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தோம். 50 கிலோமீட்டர் நாங்கள் கடந்து சென்று விட்டோம். அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்த காயம், ஒரு மரம் ரோட்ல கீழே கடந்தது. அப்ப என் மனைவி சொன்னா, டெடி இதுல ஏதோ சம்திங் ராங், இதுல ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், மலையில விழுந்திருக்கும், காத்துல விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை, சற்று முன்பதாக சென்று நாங்கள் பார்த்தபோது காவல்துறையினருக்கும் நக்சல்வாதிகளுக்கும் துப்பாக்கி சண்டை. 42 காவல்துறையினர்கள் மோட்டார் சைக்கிள்ல நின்றுட்டு இருந்தாங்க. 20-21 மோட்டார் சைக்கிள்ல நக்சல்வாதிகள் காட்டுக்குள்ள இருந்து குண்டு மலை அந்த ரோட்ல 2 கண்ணி வெடிகள் வைத்திருந்தாங்க. 14 கிலோ எடையுள்ள 2 கண்ணி வெடிகள். எங்களுக்கு தெரியாது. ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றார், வாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் சொல்றார், நில்லுங்க, போகவா நிக்கவா. குழப்பமான சூழ்நிலை, மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. நாங்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டி கடந்து சென்றோம். நாங்கள் சென்ற பாதையில 2 கண்ணி வெடிகள். அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா, எங்களுடைய மோட்டார் சைக்கிள் அந்த இடத்தை கடக்கும் பொழுது அந்த டயர் அந்த ரோட்ல பிரஸ் பண்ணும் பொழுது அந்த குண்டு வந்து வெடித்து சிதறும், எங்களை வைத்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து எங்களை வர சொல்லி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கடந்து சென்ற ஒரு சில மணி துளிகளிலே அந்த 2 கண்ணி வெடிகள் வெடித்து சிதறியது, பயங்கர சத்தம். அதே நாளிலே மாலை வேளையில் நாங்கள் அதே ரோட்ல திரும்பி வரணும். அதிகாரிகள் சொன்னார்கள், போக முடியாது. நாங்கள் சொன்ன போய் ஆகணும். வந்தோம், மோட்டார் சைக்கிளை இறங்கி ஓட்டி கடந்து வந்தோம். 10 கிலோமீட்டருக்கு ரோட்ல மரங்களை வெட்டி போட்டிருந்தார்கள். எந்த இடத்துல கண்ணிப்பெடிகளை வைத்திருந்தார்கள், அந்த ரோடு 2 துண்டாக பிளந்து கிடந்தது. எத்தனை நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் 42 பேரை பார்த்தோமோ, ஒவ்வொருவரையும் 3 துண்டுகளாக வெட்டி ரோட்டிலே போட்டிருந்தார்கள். 400 நக்சலைட். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாதுகாப்பது உங்களை போட்டு மக்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம். இது நான் வெளியே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவங்களை சொல்லவன். நம்முடைய பாரத தேசத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உண்மை சம்பவங்கள் அநேக சாட்சிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிஷனிகள் தங்கள் உயிரை பிணையம் வைத்து ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற இந்த மாணவிகள் தான் நம்முடைய முதல் தலைமுறை விசுவாசிகள். ஹாலேலூயா. சத்தமா கைதட்டி ஆண்டவர் என்னை செலுத்தலாமா? ஹாலேலூயா ஹாலேலூயா. மாற்றியது சுவிசேஷம். இவர்களுக்கு கிடைத்த நற்செய்தி, இவர்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைத்த நற்செய்தி, ஆண்டவர் இன்னைக்கு இவர்களை உயிருள்ள சாட்சிகளாக நம்முடைய மத்திலே நிறுத்தி இருக்கிறார். அருமையான திருச்சபின் பிள்ளைகளே, 1000 ரூபாய் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை நம்முடைய பாரத தேசத்துல நாம் உருவாக்க முடியும். நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த கோண்டு மற்றும் உராம் ஆதிவாசி மக்களுக்காக உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் தாங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். மீண்டுமாக இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக, எங்களுடைய பொது காரியத்தில் ஐயாவுடைய சார்பாக வந்திருக்கிற எல்லா மிஷனரிகள் குழந்தைகள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நம்முடைய குருவானவர்களுக்கும் சபையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் திரளாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அருமையான நம்முடைய தலைமை குருவானவரையா ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்ல இந்த கூட்டம் நிறைவு. அன்புக்குரியவர்களே, ஐஎம்எஸ்
மிஷனரி இயக்கத்தினுடைய பணிகள் மிக சிறப்பானது. இவ்வளவு நேரமும் நாம் கவனித்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் ஒருவேளை பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் எவ்வளவு சுகமாக இருக்கிறோம், எவ்வளவு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டில் அடிப்படை வசதிகள் இல்லாதபடி வாழ்வே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இத்தகைய மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றுகின்ற இந்த இயக்கத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அறைகூகுவல் விடுக்கப்பட்டபடி நம்மால் இயன்ற உதவியை இந்த மிஷனரி இயக்கத்திற்கு செய்வது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். குறிப்பாக இந்த நாள் நம்முடைய கிறிஸ்தவ காலண்டரிலே ஒரு சிறப்பான நாள் இல்லையா? இன்றைக்கு எந்த நாள்? பெந்தேகோஸ்தே ஞாயிறு இல்லையா? பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். எல்லாரும் ஒருமித்து கூடினார்கள். பார்த்தரும் மேத்தரும் இலாமைத்தரும் கப்பு தோக்கியா பொந்து ஒவ்வொருவருடைய பாசை வித்தியாசமாக இருந்தாலும் அங்கு பேசப்பட்டது எல்லாருக்கும் புரிந்தது. அதுதான் சிறப்பு. ஒருவேளை இங்கு கூடி வந்த அருமையான இந்த இயக்கத்தினுடைய பிள்ளைகள் பல மாநிலத்திலிருந்து இங்கே வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரும் ஒவ்வொரு பாசைகளின் மூலமாக பேசினாலும் நாம் எல்லோரும் சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வோடும் ஒருமைப்பாட்டோடும் தான் நான் இங்கே கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆவியானவர் கொடுக்கின்ற மாற்றுருவாக்கம். இந்த சிந்தனை தான் இந்திய திருச்சபை இன்றைக்கு உலகமெங்கும் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே ஒரு பொருளுள்ள கலை இறைவாக இந்த இரவு நமக்கு அமைந்தது. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக முடிந்த அளவு நாம் கொடுப்போம், ஜெபிப்போம், இறையரசை விரிவாக்கம். நம்முடைய சபையின் சார்பிலே 17 ஹிந்தி பைபிள் இருக்கிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அருமையான ஜெனரல் செக்ரட்டரி ஐயா, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி பணி அது அவசரமானது, அவசியமானது, அது அகலமானது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ வாழ்ந்தோம், இந்த உலகத்திலே சென்று விட்டோம் என்று எண்ண விடாதபடி நாம் வாழுகின்ற சூழலில் ஆண்டவருக்கென்று நம்மால் இயன்ற பணியை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதற்காக நீங்கள் முக்கியமாக ஜெபிக்கணும். நம்ம ஒரு பாட்டு பாடணும்னா புக்கை தேடுவோம், ஸ்கிரிப்டை தேடுவோம் இல்லையா? எத்தனை வருஷம் குயரில் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பாடிட்டோமா? அந்த பிள்ளைங்களுக்கு பாஷை தெரியாது. நம்ம தமிழ் பாஷையில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பாடுது. இதெல்லாம் வலுவான சாட்சி. ஆகவே இவர்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலத்திலே நாம் மௌனமாக இருக்க கூடாது. ஆகவே இதற்காக நாம் ஜெபிப்போம், உழைப்போம், கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நற்செய்தியாம் கிறிஸ்துவை இந்த உலகுக்கு தந்து இவ்வளவாய் எங்களில் அன்பு கூர்ந்தவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. 1806 ஆண்டு ரெங்கல்டோபே இந்த பகுதியிலே வந்தது நிமித்தமாக நாங்கள் வாழ்வு பெற்றோம். ஆண்டவரே, 210 ஆண்டுகளை தாண்டி நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தவும். இந்த நாளிலும் 200 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை அருமையான இந்த இயக்கத்தின் பிள்ளைகள் சார்பாக சற்று எங்களை தட்டி எழுப்பி எங்கள் உணர்வுகளை உணர்த்தி நாங்கள் இவர்களுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நற்செய்தி ஒருவனை மாற்றுகிறது. ஆவியானவர் மாற்றுருவாக்கத்தினுடைய அடித்தளம்
அந்த உண்மையை இந்த பெந்தேகொஸ்தே நாளிலே நாங்கள் உணர்ந்து கொண்டு மற்றொரு வாக்கம் செய்யும் ஆவியானவரே எங்கள் நாட்டை மற்றொரு வாக்கம் செய்யும் எங்கள் இந்திய திருநாட்டில் இப்படிப்பட்ட மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் முடக்கு பழக்கங்களில் இருந்து கொண்டிருக்கிற மக்களிலிருந்து ஒரு மாற்று வாக்கத்தை நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கிளியங்காடு திருச்சபையின் இறை மக்களாக ஆண்டவரே இத்தகைய திருப்பணிகளிலே நாங்கள் எங்களை இன்னும் வலுவாக இணைத்து கொள்ள தெய்வம் எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. ஆண்டவரே ஐஎம்எஸ் திருப்பணியை கர்த்தர் ஆசீர்வதியும் அருமையான பொது செயலாளர் அன்பு மகன் குடும்பமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ப்ரமோஷனல் ஒர்க்கராக சிறப்பான பணிகளை நிறைவேற்றுகிற அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நாளிலும் 5 மாநிலங்களிலிருந்து ஆண்டவருடைய அன்பை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அன்பு சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இவர்கள் மூலமாக அந்த சமுதாயம் மாற்றுவாக்கப்படட்டும். ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுவதாக கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவருக்கென்று எங்களை அர்ப்பணித்து நற்செய்தி பணிக்கென்று எங்களை கையளித்து முன்னேறி செல்ல அருள் தாரும். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் துதிகன மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டி நிற்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் குறிப்பாக ஐஎம்எஸ் திருப்பணிகளோடும் இந்த நாளிலே வந்து நிகழ்ச்சிகளை நடத்தினிய 5 மாநிலத்திலிருந்து வந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆமென்.